ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி இந்த பொங்கல் திருநாளில் பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் என்ற தலைப்பில் இராவணனுடைய சரித்திரத்தை தொடர்ந்து சிந்திக்கும் பாக்கியம் நமக்கு கூடியுள்ளது. வழக்கம்போல் சிந்தனையை ஆரம்பிக்கும் முன் நம்முடைய டாக்டர் அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். இன்றைக்கும் பிரேயர் சாங் இஸ் ஆன் லார்ட் ராமா. இந்த பாட்டு வந்து கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பல தொல்லைகளிலிருந்து காக்க மற்றொரு அவதாரம் எடுத்து நீ வருவாயோ என ரிக்வஸ்ட் பண்ணுவது போன்ற ஒரு பாடல் ராமனுக்கு. ராம ராம கோசல ராம் வருக வருக வேதசரத ராம், ராம ராம கோதண்ட ராம் வருக வருக வே சீதாராம், ராமா ராமா ரகுகுல ராமா இனி நீ வருவாயோ, ராமா ராமா ரகுகுல ராமா இனி நீ வருவாயோ. ராவணன் போலே ஆயிரம் தொல்லை கலியுகம் தேவே கடவுளும் தேவை இதை நீ அறிவாயோ, ரகுவீரா மறுபடி வருவாயோ, மண்மேலே மாறுதல் தருவாயோ. ராம ராம கோசல ராம் வருக வருக வேதசரத ராம், ராம ராம கோதண்ட ராம் வருக வருக வே சீதாராம், ராமா ராமா ரகுகுல ராமா இனி நீ வருவாயோ, ராமா இனி நீ வருவாயோ. தம்பிக்கொரு முடி தந்து விலகிய தசரத ஸ்ரீராமா, தனது நலமே பெரிது பெரிது என்பார் கண்டாயோ ராமா, பண்புக்கொரு வழி சொல்லி பழகிய பண்டிதனே ராமா, பறவை விலங்கு போல மனிதன் நான் அறிவாயோ ராமா, சரையும் நதி போல் திரையும் அம்பால் தருமம் காத்த பெருமானே அறிவோம் என்று சொல்லும் அறிவை மனிதன் என்று இழந்தானேன் இது ஏனோ. ராமா அவதாரம் நீ அல்லால் கலிபாவம் தீருமாம், வருவாய் ரகுராமாம். ராம ராம கோசல ராம் வருக வருக வேதசரத ராம், ராம ராம கோதண்ட ராம் வருக வருக வே சீதாராம், ராமா ராமா ரகுகுல ராமா இனி நீ வருவாயோ, ராமா இனி நீ வருவாயோ. லங்காபுரியிலும் கோபகதியிலும் கசிந்தாயே ராமா, இன்று சென்று நாளை வருக என்ற மொழியை மறப்போமா, அண்ணன் தம்பிகள் என்று பலரையும் அணைத்தாயே ராமா, அந்த போக்கு இன்று போச்சு பாசம் பகைத்தானே ராமா, அண்ணா என்ற பின்னும் அந்த கனியாய் கீதை தந்தாயே, அண்ணால் உந்தன் தரிசனம் இல்லை தலைகீழ் கோலம் காண்பாயே, வருவாயோ ராமா. மழை மேகம் போன்றவாம் மண் மீது தோன்றிவாம், ராமாம் ரகுகுல ராமாம், ராம ராம கோசல ராம் வருக வருக வேதசரத ராம், ராம ராம கோதண்ட ராம் வருக வருக வே சீதாராம்,
Rama Rama Raku Kula Rama Ini Nee Varuvayo Rama Ravanan Pole Aayiram Tholle Kaliyugam Thera Kadavulum Thevai இதை நீ அறிவாயோ ரகுவீரம் மறுபடி வருவாயோ மண்மேலே மாறுதல் தருவாயோ ராம ராம கோசலராம் வருக வருக வேத சரதராம் ராம ராம கோதண்டராம் வருக வருக வே சீதாராம் Rama Rama Rakukula Rama Ini Nee Varuvayo Rama Ini Nee Varuvayo Thank you sir Ayya thangalude paadalukku irangi Raman thangalukku anugraham puriya thangal munne nirkindrar Iraivan vandu vittar annayudan arul tharugindrar மிகவும் அற்புதமான ஊர்க்கமான ஒரு பாடல் ஐயா. இந்த பாடலுக்கு கேட்டு ராமர் கண்டிப்பாக வராம இருக்கவே மாட்டாரு. ராமன் வந்துட்டாரியா? வந்துட்டாரு. கலியுகம் பொழைக்கும். நன்றி நன்றி வணக்கம். ஒன்றாய் பலவாய் உளவாய் இளவாய் உணர்வோர்க்கு அன்றாகி ஆமாய் அருவாய் உருவாகி மெய்மை குன்றாத ஞான கொடுந்தால் குணம் மூன்று இறந்து நின்றான் யாவன் அவன் நீள்கடல் நெஞ்சில் வைப்போம். மாலியவான் சுமாலி மாலி மூவரும் தங்களையே மும்மூர்த்திகளாக நினைத்து கொண்டு தேவதச்சன் விஸ்வகர்மா அவர்களுக்கு நிர்மணித்து கொடுத்த இலங்கை நகரில் இருந்து கொண்டு தேவர்களையும் மற்ற மனிதர்களையும் மற்ற உலகோர்களையும் பெரும் துன்பத்தை துன்பம் கொடுத்து கொண்டிருந்தார். உலகையெல்லாம் நாஸ்தி செய்வது, அரசர்களை அவ்விடத்திலிருந்து விரட்டுவது, அவருடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வருவது, இப்படி மிகவும் அராஜமாக அவர்கள் தாங்கள் பெற்றிருந்த சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்த வரத்தினாலும் அரக்கர் குலத்திற்கே கிடைத்த வரங்களினாலும் அவர்கள் அவ்வாறு செய்து கொண்டிருக்க இந்திரனும் தேவர்களும் முனிவர்களும் மற்ற எல்லோரும் துன்பத்திற்கு உதவுகின்றவர் சிவபெருமான் ஆகிய காரணத்தினால் கைலை மயிலை கைலை சென்று அங்கே சிவபெருமான் முன் நிற்க என்ற நிலையில் சென்ற வாரம் சிந்தித்திருந்தோம். உலகமெல்லாம் அழிப்பதற்கு பார்க்கடலிலே நஞ்சு உண்டாக அந்த நஞ்சிடமிருந்து உலகத்தை காப்பதற்காக தானே அதை உண்டு அமிர்தமாக மாற்றிய சிவபெருமான் போல் இப்பொழுது உலகமே இந்த அரக்கர்களால் அழிபட்டு கொண்டிருந்த சமயத்திலே அதை காக்கக்கூடிய கூடியவர் சிவபெருமான் என்று நினைத்ததும் சரிதான். அதே மாதிரி மார்க்கண்டேயருக்காக யமனையே யமனுக்கு யமனாக மாறிய சிவபெருமான் நமக்காகவும் இங்கு உதவி செய்வார் என்று நம்பி தேவர்களும் முனிவர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். கோலகாலமாய் உலகம் குலைந்து நடுங்க கொதித்து வரும் ஆலகாலம். ஆலகாலம் என்பது விஷம். ஆலகாலம் அமிழ்தமாக அடக்கி வைத்த மணிமடற்ற அந்த அமிழ்தமாக மாற்றி தன்னுடைய கழுத்திலே வைத்திருந்ததனால் நீலகண்டன் என்ற பெயரை பெற்ற சிவபெருமான் பாலகாலம்னா பாலனுக்காக
மார்க்கண்டேய முனிவருக்காக பாலகாலம் உண்பனென பற்றி பற்றி இழுத்திடும் அக்காலகாலன் வீட்டிருந்த கைலை மலையை கண்ணுற்றார். காலகாலன்னா யமுனைக்கே காலனாக வந்து வந்து மார்க்கண்டேயரை காப்பாற்றிய சிவபெருமான் இருக்கின்ற கைலை மலையை வந்தடைந்தார்கள். அடுத்த செய்யுள்தான் ஒட்டக்கூத்தருடைய அழகை பார்க்க போகின்றோம். சிவபெருமானை கண்ணுற்றார்னா அவர்கள் அவர்கள் கண்டதை எழுதணும்ல, எந்த கவிஞனும் விடுவானா? சிவபெருமானை இந்த தேவர்களும் முனிவர்களும் மற்றுள்ளோரும் தவசிகளும் கண்ணுற்றார்கள் என்றால் எதை கண்ணுற்றார்கள், எப்படி கண்ணுற்றார்கள், கண்ணுற்ற பொழுது எப்படி இருந்தார் அவர் என்று அடுத்த செய்யுளிலே விவரிக்கின்றார். அழகு பாருங்க. குவளை விழி, குவளைன்னா பூ, குவளையை மாதிரி அழகான கண்களை உடைய பூண். முதல்ல பார்வதியை சொல்றாரு. இத்தகைய பார்வதியை தன் உடலிலே பகுதியாக வைத்திருக்கின்ற சிவபெருமான் ஆரம்பிக்க போறாரு. அருட்சக்தியாகிய பார்வதி அந்த அருட்கருணையை வெளிப்படுத்துகின்ற உறுப்பு கண்ணாகிய காரணத்தினாலே எல்லாவற்றையும் விட ஒட்டக்கூத்தருக்கு அந்த கண், அருள் கண் முதலிலே தெரிகின்றது. குவளை விழி, பூண், பூண்ணு அணிகலன், கழுத்திலும் மற்ற இடங்களிலும் அழகிய அணிகலன்களை அணிந்தவள். குவளை விழி, பூண், இளம் கொங்கை. ஏழு உலகங்களையும் படைத்தவளாக இருந்தாலும் தன்னுடைய கன்னித்தன்மை மாறாமல் என்றென்றும் இளமையாக, உண்ணாமுலை அல்லவா, என்றென்றும் இளமையாக இருக்கின்ற காரணத்தினாலே இளம் கொங்கை என்றார். குவளை விழி, பூண், இளம் கொங்கை, கொடி நுண் நுசுப்பின். நுசுப்புன்னா இடை. நல்ல ஒரு அழகான தமிழ் வார்த்தை, இடைக்கு பெயர் நுசுப்பு. நுசுப்புக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், நுண் நுசுப்புன்னர். நுண்ணுன்னா நுண்மையான, நுண்ணியன் அர்த்தம், நுண்ணிய பொருள். ரொம்ப 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 சிறியது, கண்களில் பார்ப்பதற்கு சிறியது அப்படின்னு வச்சீங்களேன். நுண்மையான நுசுப்பு. அதாவது இடை என்பது மிகவும் சிறியதாக, பார்ப்பதற்கே இல்லாத மாதிரி இருக்க வேண்டும் என்பதனாலே நுண்மையான நுசுப்புன்னாரு. சரி, நுண்மையான நுசுப்பாக இருந்தாலும் அது எப்படி நமக்கு தெரிகின்றது என்றால், கொடி மாதிரி அசைகின்ற நடக்கும்போது அந்த இடை நடக்கின்ற போது அந்த இடை அசைகின்ற காரணத்தினாலே கொடி மாதிரி, ஒரு மெல்லிய கொடி மாதிரி அது அசைகின்றதே அப்படின்னா அது கொடி நுண் நுசுப்பின். இது ரொம்ப கம்பனும் வந்து இதே வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அவனுடைய இலக்கியத்திலே ராமருடைய சரித்திரத்தை எழுத வேண்ட சமயத்துல வேணுமென்றே ஒரு பல கருத்துக்களை இடையிலே சுவராசியத்திற்காக போட்டிருப்பான். அதிலே ஒன்று, இந்த சீதைங்கிறவளுக்கு இடுப்பு இருக்கிறதா இல்லையான்னு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி உள்ளரங்கு ஓடிட்டே இருக்கும். இடையில ஒரு 500-1000 செய்யுளுக்கு இடையில ஒரு இடத்துல அந்த கேள்விக்குறி மக்கள்கிட்ட வந்துட்டே இருக்கும், இவளுக்கு இடுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதற்கு ஒரு ஒரு சமயத்திலே ஒரு பதில் சொல்கின்றார்கள். என்ன அப்படின்னா, ஜனகனுடைய அரண்மனையிலே அந்த வில்லை எடுத்து உடைத்தவுடன் அந்த உடைத்த சப்தம் அந்த நகரம் பூரா தெரிய சீதைக்கு அந்த செய்தி தெரிகின்றது. யாரோ ஒருத்தர் அந்த அந்த தூக்கவே முடியாது திருமணத்திற்காக போட்டிக்கு தன் தந்தை வைத்திருந்த அந்த வில்லை எடுத்த மாத்திரம் இல்லை, உடைத்தும் விட்டான் என்று. யார் என்றால் தெரியவில்லை. நேற்றுதான் இங்கு வந்திருக்கின்றான் அந்த சிறுவன் என்று சொல்ல சீதைக்கு ஒரு எண்ணம், நேற்று நாம்
நம்முடைய பால்கனியிலிருந்து பார்த்து அந்த அவன் தான் அந்த கரிய நிறமுடையவன் தான் உடைத்திருப்பான் என்று நம்புகின்றாள். அந்த எண்ணத்திலே அவளுடைய உடம்பெல்லாம் மகிழ்ச்சி பூரிக்கின்றது, முகம் உடல் எல்லாம் விம்முகின்றது. அப்ப பார்த்துட்டு சொன்னாங்களாம், இல்லையே நுசுப்பு என்பார் உண்டு உண்டு என்னவும். இதுவரை வந்து சீதையை பார்த்தவங்கெல்லாம் இவ்வளவு மெல்லிடையால் கொடி நுண் இடை கொடி நுண் நுசுப்பு நேரில் ஒட்டக்கூத்தர், அதே மாதிரி இவளுக்கு இடையே இல்லைன்னு சொன்னப்ப இப்ப திடீர்னு மகிழ்ச்சி பெருக்கெடுத்து இருக்கின்ற பொழுது ஓஹோ அப்ப இடை இருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியிலே அவளுடைய தம் இவனை நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றோம் என்ற மகிழ்ச்சியிலே அவளுடைய மார்புகள் விம்மி புடைக்க அத்தகைய மார்பை தாங்கி கொண்டிருப்பதற்கு ஒரு இடை இருக்க வேண்டுமே. அதனால இல்லையே நுசுப்பு என்பார் உண்டு உண்டு என்னவும், இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். மெல்லியல் முளைகளும் விம்ம விம்முவால் சொல்லிய குதியின தோன்றலே அவன் அல்லனில் இறப்பேன் என்று அகத்துள் உள்ளினாள். இப்படி உடைத்தவன் ராமனாக இருந்தன ரொம்ப மகிழ்ச்சி, திருமணம் செய்து கொள்வேன், உடைத்தவன் ராமனாக இல்லாமல் வேறு யாராவது ஒரு ஆண்மகனாக இருந்தால் நான் இறந்து விடுவேன் என்று மனதிலே நினைத்து கொண்டிருந்தாள்ங்கிற சமயத்தில் அந்த நுசுப்பை பயன்படுத்துகின்றார். கொடி நுண் நுசுப்பின், சரி, குயில் மென் சொல், குயில் மாதிரி மென்மையான சொல்களை சொல்கின்றவள். இத்தகையவளை, அதாவது அந்த அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தால் அறியப்படுகின்றவள் ஐந்து குண ஐந்து உருவ விசேஷங்களை ஒட்டக்கூத்தர் சொல்கின்றார். கோவலை விழி, பூம், இளம் கொங்கை, கொடி நுண் விசும்பு, கொடி நுண் நுசுப்பு, குயில் மென்சொல். இத்தகையவளை அவளை இடத்தும் தன்னுடைய இடபாகத்திலும் முடியிடத்தில் ஆறும், இப்படி இருந்தாலும் இடப்பாகத்தில் இத்தகைய பார்வதியை வைத்திருந்தாலும் தன்னுடைய சடைமுடியில் கங்கை நதியை வைத்திருக்கின்றன அல்லவா, அதனாலே முடியிடத்தில் ஆறும் தரித்த அரும்பொருளை. இப்படி ஒரு இத்தகைய அழகான ஒரு 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 பெண்ணை இடப்பாகத்திலே வைத்திருக்கின்ற பொழுது இந்த இந்த வடமொழியிலே அகிரினை பொருள்களுக்கும் ஆண்பால் பெண்பால் என்று பகுப்பர், தமிழிலே அந்த வழக்கம் இல்லை. அதன் பிரகாரம் வடமொழியிலே நதி என்பது பெண்பாலை குறிக்கும், அந்த கங்கை. அந்த 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 கங்கையை தலையில் வைத்திருக்கின்ற காரணத்தினாலே இப்படி பார்வதியை இடபாகத்திலே வைத்திருந்தாலும் இன்னொரு பெண்ணாகிய கங்கையை இவன் ஏன் தலையிலே வைத்திருக்கின்றான் என்று முரண்பாடுகளை உடையவனாகவும், இதே மாதிரி பல முரண்பாடுகளை சிவன் தன்னிடத்தே வைத்திருப்பதனாலே யாரும் அறிய முடியாதவனாகவும் இருக்கின்ற சிவன் முடியிடத்தில் ஆறும் தரித்த அரும்பொருளை தவள நிறத்து தடங்கிரி மேல் தவ மாமுனிவர் தற்சூழ பவள வரைபோல் பொழிந்து இளங்கும் பரசு பாணி தனை கண்டார். அடுத்த ரெண்டு வரி பாருங்க, தவள நிறத்து தடங்கிரி போல், தடங்கிரி மேல் கிரின மலை பெரிய மலை இமயமலை, தடம்ன பெருசு, தடங்கிரி மேல் தவள நிறத்தின வெண்மை, தூய்மைக்கு அடையாளம். தான் எப்படி தூய்மையானவனோ விமலன் இல்லையே அவன், அதே மாதிரி தான் இருக்கின்ற இடமும் தூய்மையாக இருப்பது மாதிரி அந்த வெண்மை நிறம் கொண்ட கைலை மலையிலே தவ மா முனிவர் தன் சூழ. இப்படி ஒன்றுக்கு இரண்டாக இரண்டு பெண்களை தன்னெடுத்து அவன் சிவபெருமான் வைத்திருந்தாலும் அவன் உண்மையிலேயே பற்றற்றவன் என்பதை காட்டுவதற்காக அவனை சுற்றி எல்லாம் முனிவர்கள் தவம் செய்த வண்ணம் இருக்க தவ மா முனிவர் தம் சூழ பவள வரைபோல் பொழிந்து, கண்டோர்கள் எல்லாம் இவன் மேல் இச்சயிக்கும்படி இவனுடைய அழகை ரசிக்கும்படி பவள மாதிரி அவனுடைய மேனியிலே பவள வரைபோல் பொழிந்து விளங்கும் மேனி பரசு பாணி தனை கண்டார். பாணின கையே வைத்திருப்பதற்கு, பரசுன்னா மழு என்ற ஆயுதம், பகைவர்களை வெல்வதற்காக மழு என்ற ஆயுதத்தை வைத்திருக்கின்றவர் இந்த முனிவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த ஆயுதத்தை பார்க்கும் பொழுது அந்த பரசு எப்படி எதிரிகளை தேய்த்து கொள்ளுமோ அந்த மாதிரி நம்முடைய எதிரிகளையும் சிவபெருமான் இந்த அரக்கர்களையும் மாலி சுமாலி
மாலியவான் மூவரையும் இந்த சிவபெருமான் நமக்காக அழித்து கொள்வார் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக இருந்த அந்த பரசு இருக்கின்ற கையையும் பரசு பாணிதனை கண்டார். முருகருக்கு தண்டத்தை கையில வச்சிருவாங்க, தண்டாயுத பாணின் பேர் இல்ல, அது மாதிரி பரசு பாணிதனை கண்டார். பார்த்தவுடன் என்ன செய்யணும்? சிவபெருமானை பார்த்தவுடன் சிவபெருமானை ஒரு முகஸ்துதி செய்யணும். இல்லை, மனிதர்களாக இருந்தாலும் முகஸ்துதி, இறைவனாக இருந்தாலும் நம்ம உடனே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் நமக்கே ஒரு எண்ணம், இவ்வளவு போற்றி சொன்னதுனால அவர் வந்து நமக்கு நம் மேல கொஞ்சம் அக்கறை கொண்டு நம்முடைய வந்த காரியம் என்ன என்று கேட்டு நமக்கு செய்து முடிப்பார் என்று அவரை மகிழ்விப்பதற்காக நாம் செய்கின்றது, பழக்க தோஷத்தில் செய்கிறதுன்னு வச்சுங்க. ஓகே, அவர்களை சிவபெருமான் அவர்கள் சிவபெருமானை பார்த்து வணங்கி, எந்தாய் போற்றி ஏறும் ஏறும் இறைவா போற்றி, ஏழுலகம் தந்தாய் போற்றி, அணி கொன்றை தாராய் போற்றி, சகம் உய்ய வந்தாய் போற்றி, வஞ்சகர் முன் வாராய் போற்றி, மலரோனும் செந்தாமரை கண் திருமாலும் ஆனாய் போற்றி, சிவனே போற்றி என்று சிவபெருமானை போற்றி வணங்கி துதி செய்தனர். எந்தாய் போற்றி, எல்லோருக்கும் தாயானவனை போற்றி, ஏறு ஏறும் இறைவா போற்றி, விடை என்ற ஏறுவை ஏறுகின்ற ஊர்தியாக வைத்திருக்கின்ற இறைவா போற்றி, ஏழு உலகம் தந்தாய் போற்றி, கரெக்டு, அணி கொன்றை தாராய் போற்றி. அணி கொன்றை தாராய் போற்றினா கொன்றை மலரை சடையாக மாலையாக அணிந்திருக்கின்றவன், அணி கொன்றை தாராய் போற்றி. இது எங்கெந்த எடுத்தார்? இந்த கொன்றை மாலையை சிவபெருமான் வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா, நாவுக்கரசர் திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறையில கடவுள் எங்கெல்லாம் இருக்கின்றார் என்று ஒரு பாடல் பாடுகின்றார். எல்லோரும் எப்பொழுதும் இதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இங்க இருக்கின்றான், இங்க இல்லை, கிழக்க இருக்கான், வடக்க இல்லை, வடக்க இருக்கான், மேற்கு இல்லை, நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. அதுல மனத்தகத்தான் இங்க ஆரம்பிக்கிறாரு. சிவபெருமான் எங்க இருக்காருன்னா நம்முடைய மனதிலே இருக்கின்றான். தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழு அண்டத்து அப்பாளான். எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொன்னா எங்க சொல்றாரு பாருங்க, ஏழு அண்டத்துக்கும் அப்பாலதான் இருக்கிறான்னாரு. ஏழு அண்டத்தும் அப்பாளான் இப்பார் செம்பன் புனத்தகத்தான். அடுத்தது பாருங்க, நரும் கொன்றை போதினுள்ளான். அப்ப நரும் கொன்றை போதினுள்ளான்னா கொன்றை பூவிலே இருக்கின்றான் என்ன, மற்ற போல் மல்லிகை போல் என்ன, அவருக்கு என்ன கோபம் என்ன இருக்க மாட்டாரா என்ன? அது ஒரு 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 அடையாளத்திற்காக பூக்களிலும் இருக்கின்றான். பூக்கள் இருந்தால் காயில் இருக்க மாட்டானா, செடியில் இருக்க மாட்டானா, இலையில இருக்க மாட்டானா, அவன் எல்லா இடத்திலும் இருப்பான். ஆனால் நமக்கு ஒரு அடையாளத்திற்காக வந்தவை என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நரும் கொன்றை போதினுள்ளான் பொறுப்படையான், அப்புறம் நெருப்பில் இருக்கிறான், காற்றின் உள்ளான், கனத்தகத்தான், கைலாயத்து உச்சியுள்ளான், காலத்தியானவன், என் கண்ணுள்ளானே. கடைசியில பாத்தீங்க, எங்க இருக்கிற சிவபெருமான் கண்ணுள்ளானேன்னு அல்ல, அந்த பாடல்ல வர்றதுதான் இந்த கொன்றை பூ. அணி கொன்றை தாராய் போற்றி, சகம் உய்ய வந்தாய் போற்றி, நாம் எல்லாம் உய்வதற்காக தான் வந்திருக்கிறான். வஞ்சகர் முன் வாராய் போற்றி, மலரோனும் செந்தாமரை கண் திருமாலும் ஆனாய் போற்றி. இதை நான் விவரிக்க போறேன். மலரோனும்னா நான்முகன், செந்தாமரை கண் திருமாலும், செந்தாமரை போன்ற கண்களை உடைய திருமாலும், திருமாலும் நான்முகனும் ஆனாய் போற்றி. சிவபெருமானே தான் மற்ற தேவர்களாகவும் இருக்கின்றார்கள், அந்த சிவபெருமானை போற்றி. என்று பலவாறு இறைவனை போற்றி வணங்கி நிற்க, இறைவன் நான் சொன்னபடி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப ஏமாந்துட்டார்ல, நம்மள எல்லாரும் புகழ்ந்துட்டாங்களே அப்படின்னு. அதனால எதன் காரணமாக இங்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்க, இந்த மாலி சுமாலி மற்ற அரக்கர்கள் தங்களுடைய நாட்டையும் நகரங்களையும் எப்படி அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரங்களை சொல்லி, இவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடம் பணிவுடன் வேண்டிக் கொண்டனர். இந்த அரக்கர்கள் குலத்தை நீங்கள் வேரோடு அறுக்க வேண்டும், எங்களை உய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள்.
இப்ப சிவபெருமான் என்ன பண்ணிருக்கணும், சரி நீங்கள் வந்து கேட்டு விட்டீர்கள், என்னை வேற புகழ்ந்து பேசி விட்டீர்கள், நான் மகிழ்ந்து விட்டேன், அதனால நீங்கள் கேட்கின்றபடி அந்த அரக்கர்களின் வேரோடு அழித்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. அதுக்கு பதில என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு உதவுகின்றேன் ஆனால் என் கையாலே அந்த காரியத்தை நடத்த முடியாது. இவங்களுக்கு முனிவர்களுக்கு ஆச்சரியம், சிவபெருமானாலேயே செய்ய முடியாது ஒன்று இருக்கின்றதா, ஏன் இதை நீங்கள் செய்ய மாட்டேன் என்கின்றீர்கள் என்று கேட்க, இப்போ பழைய கதையை சொன்னார், அந்த சுகேசன் என்பவனுக்கு நானும் என்னுடைய துணைவியார் பார்வதியும் தான் எல்லா வரங்களையும் கொடுத்தோம், அது இல்லாமல் அரக்கர் குலத்திற்கே நாங்கள் சிறப்பாக இவர்கள் இருக்க வேண்டும் என்று மீ அவர்களுடைய பலத்திற்கும் வலிமைக்கும் நல் வரங்கள் பலவற்றை அளித்தோம், ஆனால் அவர்கள் இவ்வாறு மாறிவிட்டார்கள். இருந்தாலும் என்னை அடிமையாக கொண்ட காரணத்தினாலே, என்னிடம் அடிமையாக கொண்ட காரணத்தினாலே அவர்களுக்கு கொடுத்த அந்த வரங்களையும் நல்ல போன்ஸுங்கிறவங்கள அந்த அவற்றை என்னால் திருப்பி எடுக்க இயலாது, நானே அவர்களை கொல்லவும் இயலாது, ஆனால் அதற்கு ஒரு வழி சொல்கின்றேன், திருமாலை சென்று நீங்கள் நாராயணனை சென்று நீங்கள் சந்தியுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், வேண்டுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சிவபெருமான் சொன்னார். மல்லார் புயத்து சுகேசன் தன் வழியில் உள்ள வாழ் அரக்கர் எல்லா பிழையும் செய்தாலும் என்னை அடைந்தோர் ஆதலினால் கொல்லேன் அவரை என் கையால். அவர்கள் எல்லாரும் அந்த சுகேசன் முதல் கொண்டு அவருடைய தலைமுறைகள் என்னை அடைந்தவர்கள் என்ற என்ன, இவர்கள் ஒன்றும் அடையல, அந்த குழந்தை கத்திக்கிட்டு இருந்தது இவங்க ரெண்டு பேரும் வழியில போய் அந்த பார்த்தாங்க, இருந்தாலும் அதுவே அவங்களுக்கு போதுங்கிறதுனால ஒரு தடவை நான் என்னுடைய ப்ரொடெக்ஷன்ல அவங்களை எடுத்துக்கிட்டேங்கிறப்ப அவுக்கு என்ன டிசோண்டம், அவர்கள் எல்லா பிழையும் செய்தாலும், ஒரு பிழை ரெண்டு பிழை இல்லை, சிவபெருமான் சொல்றாரு உலகத்துல இருக்கிற எல்லா பிழையும் எல்லா பிழையும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க, அந்த மூன்று அரக்கர்களும் அவருடைய அவருடைய சேனையும் மக்களும் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் எல்லா பிழையும் செய்தாலும் என்னை அடைந்தோர் ஆதலினால், என்னுடைய என் கீழே என்னுடைய என்னுடைய இதுல சப்போர்ட் சிஸ்டத்துல இருக்கிறாங்கிற காரணத்தினாலேயே கொல்லேன் அவரை என் கையால். இருந்தாலும் நீங்க வந்து கேட்டுட்டீங்க, ஒரு உபாயம் சொல்றேன், கொல்லும் உபாயங்களும் எல்லாம் வல்லோன் மாயன் என்று அவருக்கு மங்கை பாகன் விடை கொடுத்தான். நீங்க போங்க, மாயன்னா நாராயணன், நாராயணனை சென்று உங்களுடைய குறையை சொல்லுங்கள், கண்டிப்பாக அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார். உடனே எல்லோரும் அச்சுதன் துயிலும் அணி திருப்பார் கடல் சென்று அடைந்தனர். இப்ப பாருங்க, இப்ப இங்க கைலையிலே சிவபெருமானை நோக்கி வந்தவர்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடினார்கள் அல்லவா, அவ்வாறே பார்க்கடலிலே நாராயணனை கண்டு நாராயணனை புகழ்ந்து பாடுகின்றார்கள். உலகினை எல்லாம் படைத்து அழித்து அழித்தும் உண்டு உமிழ்ந்து அளந்து இடந்து ஆண்டும் நிலையுடையவனாய் வாயுவாய் கனலாய் நீரோடு நிலனுமாய் எண்ணி தொலைவிலா உயிராய் சுடர்களாய் தோன்றா சுருதியாய் சிவன் அயனாகி அழகிலா விளையாட்டு ஆடுவாய் அகண்டமாயினாய் யாருனை அறிவார் என்று இறைவனை வேண்டுகின்றார்கள். அடுத்த ஒரு அஞ்சாறு பாடல்கள் சிறப்பான பாடல்கள். நாம் இந்த ராவணன் கதையை படிக்கின்ற பொழுது இடையிடையே நமக்காக இந்த கதை சொல்லுகின்ற தத்துவங்களை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கவிஞர்கள் எல்லாரும் இத்தனை பெரிதாக இந்த கதையை நமக்கு வடித்து கொடுத்துள்ளார்கள். இல்லை என்றால் ராவணனுடைய ராமருடைய கதையை இரண்டு வரிகளிலே சொல்லலாம். தசரதனுக்கு அயோத்தியில் பிறந்தார், சீதையை மணந்தார், தாய் கொடுத்த வரத்தினால் காட்டிற்கு சென்றார், சீதையை கண்டு ராவணன் கடத்தி சென்றான், அனுமனின் உதவியினால் ராவணனை கொன்று மீண்டு வந்து அயோத்தியிலே பட்டாபிஷேகம் நடந்து சிறப்பான ராமராட்சியை கொடுத்தார். அவ்வளவுதானே, இப்ப எல்லாத்தையும் சொல்லியாச்சு, ராமருடைய கதை இவ்வளவுதானே, ரெண்டு வரியில சொல்லலையே, ஒருத்தங்க 25,000 ஸ்லோகன் 20,000 பாடல்கள் என்று ராமாயணத்தை பாடி இருக்கின்றார்கள் என்றால் எதற்காக பாடினார்கள் என்றால் இந்த கதைகளிலே வருகின்ற
அறிவு புகட்டிகளை நாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. அதனால்தான் முதலிலே சிவபெருமானை பார்த்த இந்த முனிவர்கள் தேவர்கள் இப்பொழுது நாராயணனிடம் வந்து நிற்கின்றார்கள். நாராயணனை என்ன என்று கூப்பிடுகின்றார்கள், உலகினை எல்லாம் படைத்து உலகத்தை எல்லாம் உண்டாக்கி அழித்து காத்து அழித்தும் ஊழி காலத்திலே பாலிலே கிருஷ்ணனாக இருந்து அந்த ஊழியிலே அழிகின்றதை திருப்பியும் உருவாக்கி அழித்தும் உண்டு உமிழ்ந்து தான் உண்டு இந்த உண்டு என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை எல்லாம் விழுங்கி தன்னுடைய வயிற்றிலே வைத்து பாதுகாத்து பின்பு சமயம் வருகின்ற போது மீண்டும் அதை எடுத்து உமிழ்ந்து அளந்து அளந்து என்ன பண்ணாரு, உலகத்தை எங்கு அளந்தார் நாராயணன், திருவிக்கிரண அவதாரமாய் வாமன அவதாரமாய் வந்து இரண்டடி மண் கேட்டு அதை உயரமாக திருவிக்கிரமனாய் வளர்ந்து இரண்டு அடியாலே உலகத்தை எல்லாம் அளந்தார் அல்லவா, அது அளந்து உண்டு உமிழ்ந்து அளந்து இடந்து இடந்துனா தோண்டி எடுக்கிறது, கொம்பினால் தோண்டி எடுக்கிறது எந்த அவதாரம் அது, வராக அவதாரத்து வராக அவதாரத்திலே பிரளய வெள்ளத்திலே மூழ்கி கடந்த இந்த இந்த பூமியை தன்னுடைய கொம்பினாலே தோண்டி எடுத்து கொண்டு வந்தவர் அளந்து இடந்து ஆண்டு ஆண்டு ஆட்சி செய்தது வந்து ராமனாய் வந்து ஆட்சி செய்தார். இங்க ஒன்று கவனிக்கணும், நம்ம இந்த செய்யுள்கள் எல்லாம் படிக்கிறப்ப இந்த இந்த இடம் வருகின்ற பொழுது இன்னும் ராவணனே பிறக்கவில்லை, அதற்கப்புறம்தான் ராமர் பிறந்து அதற்கப்புறம்தான் அவர் ஆட்சி செய்ய போகின்றார். இருந்தாலும் இங்கே உண்டு உமிழ்ந்து அளந்து இடந்து ஆண்டும் ஆட்சி செய்கின்ற ஒரு அவதாரத்தையும் சொல்கின்றார் என்றால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை உடனே உடனே எடுத்துக்கிட்டு இதுல இதுல கால தவறுகள் இருக்கின்றன இந்த 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 வருடம் அந்த வருடம் என்று நாம் மண்டையை போட்டு உடைத்துக்கொள்ள வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை. இவை என்றென்றும் உண்மையாக இருக்கின்ற காரணத்தினாலே வரப்போகின்ற நிகழ்ச்சிகளையும் கவிஞர்கள் சொல்வது வழக்கம். இது மேலும் இறைத்தன்மையை உடையதினாலே இறைவனுடைய எல்லா குணங்களையும் சொல்லுகின்ற பாடல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இடந்து ஆண்டும் நிலையுடையவனாய் ஐம்பூதங்களை சொல்றாரு, ஐம்பூதங்கள் ஆகிய மற்ற நான்கு பூதங்களை தாங்கி கொண்டு இருப்பது வான் என்பதனாலே அது நிலை பெற்றது. நிலையுடையவனாய் வாயுவாய் கனலாய் நீரோடு நிலனுமாய் எண்ணி தொலைவிலா உயிராய், தொலைவிலா உயிரனா எண்ணற்ற உயிர்களாயும் இருக்கின்றவன் நாராயணன் தான். தொலைவிலா உயிராய் சுடர்களாய், சுடர்னா என்ன, இந்த சன்னன் சூரியனும் சந்திரனுமாய் சுடர் சுடர் சுடர்களாய் தோன்றா சுருதியாய், சுருதினா வேதம், தோன்றா சுருதியான பொருள் எளிதில் தோன்றாத வேதங்களாய் தோன்றா சுருதியாய் சிவன் அயனாகி நாராயணன் தான். அங்கே சிவன் நாராயணனாகவும் பிரம்மாவும் ஆகினார் என்று சொன்ன அதே தேவர்களும் முனிவர்களும் இங்கே வந்து என்ன சொல்றாங்க, நாராயணனை பார்க்கும் பொழுது நாராயணா நீயே இப்படி நிலனாய் நீரோடு கனலாய் வாயுவாய் நிலையுடையாய் இருந்தாலும் சுடர்களாய் இருந்தாலும் தோன்றா சுருதியாகி சிவனாகி அயனாகிங்கிறார். நீனே நான்முகனாக ஆகினாய், நீனே சிவபெருமானாக ஆகினாய், சிவனாகி அயனாகி அழகிலா விளையாட்டு ஆடுவாய், அழகிலா விளையாட்டு ஆடுவாய், இத்தனை தேவர்களாகவும் நீனே தான் வருகின்றாய், அழகிலா விளையாட்டு ஆடுவாய் அகண்டமாயினாய் யாருனை அறிவார். இப்படி முழுவதுமாக இறைவனை அறிந்தவர்கள் என்பது என்பது யாரும் கிடையாது. அப்படி முழுவதுமாக இறைவனை அறிந்தவராக இருந்தால் அவனும் ஒரு இறைவனாகத்தானே இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்வதற்குரிய முயற்சி தான் இந்த இந்த சமயங்கள் நமக்கு நமக்கு பயன்படுகின்ற காட்டுகின்ற விதம். அப்ப இதுல ஒரு இது பிரச்சனை ஒண்ணு வருது பாருங்க, சிவபெருமானை பார்க்கின்ற பொழுது நீதேன் நீனேதான் நாராயணன் ஆகினாயினாங்க, நாராயணனை பார்க்கின்ற பொழுது நீதேன் நீ நீரேதான் சிவபெருமானாக ஆகினீர் என்றீர்கள். அப்ப என்ன எப்படி இது இது என்ன ரியாலிட்டி அப்படின்னா, இந்த உத்தரகாண்டம் செய்த ஒட்டக்கூத்தராக இருக்கட்டும், சிலப்பதிகாரம் செய்த இளங்கோடிகள், இலக்கணம் செய்த தொல்காப்பியர், திருக்குறள்,
அருட்பா இயற்றிய வள்ளலார், தாயுமான சுவாமிகள், இவருடைய இவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் ஊன்றி படித்தால் இவர்கள் எல்லோருமே சமயத்துறையிலே ஒரு பொது நோக்கு உடையவர்கள். தமிழ்நாட்டிலே அக்காலத்திலே சிறந்து விளங்கிய சமயம், பெரும் சமயம் என்பது சமணமும் வைணவும். சில மக்களால் பிராக்டிஸ் பண்ணப்பட்ட மதங்கள் சமணம், பௌத்தம் போன்றவை. இந்த ஆசிரியர்கள் இவை எல்லாவற்றையுமே ஒரு பொது நோக்காக கொண்டு இவர்க்கு இதற்குள் ஒரு வேகுபாடும் ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒன்றாக இவர்களால் இந்த சமய கொள்கைகளை பார்க்க முடிந்தது. இவையெல்லாம் இறைவனை அறிவதற்கு நமக்கு உதவுகின்ற ஒத்த தகுதியுடையவை என்றுதான் இவர்கள் எழுதி சென்றார்கள். ஒரு இடத்திலே சிவபெருமானை முதன்மையாகவும் எல்லா தேவர்களாகவும் அவனே இருக்கின்றான் என்று கூறிய ஒட்டக்கூத்தர் அடுத்த ஒரு 10 பாடல்களுக்குள்ளாரேயே நாராயணனே முதன்மையாகவும் அவனே மற்ற தேவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று எப்படி கூற முடிந்தது? என்றால் இவையெல்லாம் வெறும் நாமங்கள். பரம்பொருள் என்பது தன்மையில் ஒன்றுதான். எம்மதங்களும் கூறுகின்ற அந்த பரம்பொருளுக்கு அம்மதங்கள் வெவ்வேறு பெயரை வைத்திருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு ஒரு மதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு இறைவனை மற்றவர்களை விட பெரியவர் என்று பேசிக்கொள்வது வெறும் வாதத்தையே நமக்கு வந்து கொடுக்கின்றது. ஒரு செய்யுள் பாருங்க. பொங்குபல சமயமெனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கு யோங்கும் கங்குகரை காணாத கடலே. அதுதான் அந்த இந்த பாட்டுல நம்ம பார்க்க வேண்டிய வரி. நதிகள் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு பெயர்களிலே செல்கின்றது. ஆனால் அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து கடலிலே சேர்ந்த பிறகு அதற்கு ஒரு பெயரே. இந்த நதிகள் பல இடங்களிலே செல்கின்ற பொழுது அது தன்மையும் நிறமும் வேகமும் வேறுபட்டு இருக்கின்றது. ஆனால் அவையெல்லாம் கடலிலே சென்று சேர்ந்த பிறகு அந்த தன்மைகள் எல்லாம் இழந்து கடல் நீரினுடைய தன்மையே பெறுகின்றது. பொங்கு பல சமயமெனும் நதிகள் எல்லாம், இப்ப சமயம் என்பது இந்து சமயமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், வேற எந்த சமயமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் இந்த நதிகள் மாதிரி வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு பெயர்களை மக்கள் சூட்டியுள்ளார்கள். அது கூட அது இப்ப நதிக்கு ஒரு பெயர் வச்சோம்னா கங்கையே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு பேர் பகீரதின்னு ஆரம்பிக்குது. பல இடங்களிலே பல பெயர்கள் கடல் வந்து சேருகின்றவரை அதெல்லாம் கங்கையை வச்சாங்க. மனிதன் வைத்தான், அவனுடைய ஏற்பாட்டிற்கு எளிமையாக இருக்கும்படி வைத்தான். பல சமயமெனும் நதிகள் எல்லாம் பறந்து கலந்திட நிறைவாய் பொங்கு யோங்கும் கங்குகரை காணாத கடலை. எப்படி எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு அந்த கடலிலே சேர்ந்து அது கரை காணாமல் இருக்கின்ற அந்த கரை காணாத கடல் என்ன, அதனுடைய உண்மை அகலத்தை ஆழத்தை அதனுடைய தன்மை எப்படி மக்கள் அறிய முடியாதோ அது மாதிரி யாரே அறிவார் உன்னை? அப்படியும் ஒரு அப்படி அறிய முடியாத நீ நாட்டிலே நதிகளாக ஓடியிருக்கின்ற பொழுது பல பெயர்களை வைத்திருக்கின்றார்களே, அதே மாதிரி சமயமும் ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கின்றது. உண்மையிலேயே உன்னை அறிவார் யாரும் இல்லை, நீ ஒருவனே, எல்லா தன்மைகளையும் உடையவனே என்று இந்த பாடல். பொங்கு பல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கியோங்கும் கங்குகரை காணாத கடலே. இந்த நதியையும் கடலையும் வைத்து எத்தனை ஞான ஆசிரியர்கள் நமக்கு இந்த சமயத்தினுடைய ஒப்புத்தன்மையை நமக்கு சொல்லியுள்ளார்கள். நாம் அன்பார்ச்சுனேட்லி அதையெல்லாம் சரியாக சிந்திக்காமல் விட்டுவிட்டோம். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம்
எல்லையில் மறைகளாலும் ஏம்பு அரும் பொருள் ஈது என்ன தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்தன்றே. இது கம்பன் முன்னால் பார்த்தது ராமலிங்க சுவாமிகள் அயோத்தியில சரையு நதியினுடைய சிறப்பை கூறுகின்ற பொழுது சொல்றார், கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்து நீக்கம். எப்படி இந்த நதி மலையிலே பிறந்து கடலிடை சென்று கடல் கலந்து நீத்தம்னா நீர், கடல் கடலிடை கலக்கின்றது இந்த நீர். அந்த மாதிரி எல்லையில் மறைகளாலும் ஏம்பாரும் பொருள் ஈது என்ன. மறைகளே எத்தனையோ கவுண்ட்லெஸ் இந்த வேதங்கள், அத்தனை வேதங்கள் சேர்ந்தாலும் இறைவன் இப்படி என்பதை உறுதியாக சொல்ல முடியாமல் தவிக்கின்றவை. எல்லையில் மறைகளாலும் ஏம்பாரும் பொருள் ஈது என்ன, தொல்லையில் ஒன்றேயாகி. இந்த வெவ்வேறு பெயரை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு நிறத்திலே சுவையிலே ஆறுகள் ஓடுகின்ற பொழுது அதற்கு முன்னாலே இருக்கின்ற அந்த தண்ணிக்கு ஏதாவது ஒரு பெயர் இருந்ததா, கிடையாது. இல்லை, மேகத்திலிருந்து நீர் அவ்வளவுதானே. தொல்லையில் ஒன்றேயாகி அவையெல்லாம் பிறக்கின்ற சமயத்திலே ஒன்றாக இருந்து தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி. ஒரு ஒரு துறைக்கு வரப்ப அந்த தண்ணிக்கு வெவ்வேறு துறை என்றால் இடம், ஆற்றில இருக்கின்ற இடங்களுக்கு பெயர்கள். அந்த இடத்திலே ஒவ்வொரு காவேரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்திலும் அதற்கு ஒரு ஒரு பெயர் வருகின்றது. துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்தன்றே. வெவ்வேறு இந்த நதிக்கு வெவ்வேறு இடத்திலே வெவ்வேறு பெயர்கள் வைக்கப்படுகிறது. எப்படி இருக்குன்னா இந்த பல்வேறு சமயத்தார்கள் அவங்கவுங்களுடைய சமயத்திற்கு ஒரு அந்த நீருக்கு அந்த கடவுளுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்களே ஒழிய அவை ஆரம்பித்த இடத்திலே பரம்பொருள் ஒன்றேதான், அவை முடிகின்ற கடலிலே இருக்கின்ற அந்த தன்மையும் ஒன்றேதான், இடையிலே மனிதன் வைத்த பெயர்கள் தான் வேறுபாடு உடையவை என்பது அந்த கம்பனுடைய வாக்கு. சிவஞான சித்தியார் என்று சாஸ்திர நூல், அதை எடுத்து பாருங்க. ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள பல. இந்த சமயங்களை பற்றி பல சமயங்கள் இருக்கின்றன இறைவனை பற்றி கூறுவதற்கு. ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள், அந்த சமயங்கள் சொல்கின்ற பொருளை உணர்வதற்காக எழுதப்பட்ட நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள பல. ஒன்னுக்கு ஒன்று ஒத்துக்காமல் தான் இருக்குங்கிறார் யாரு, சிவஞான சித்தியார். ஆனால் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு எண்ணில், எது உண்மையான சமயம் எது உண்மையான நூல் என்று என்னை கேட்டால் இதுவாகும் அதுவல்லது எனும் பிணக்கம் இன்றி. இல்லை இல்லை இந்த நூல் தான் கரெக்டு, இந்த சமயம் தான் கரெக்டு, இல்லை இல்லை இது இல்லை இது கரெக்ட் இல்லை என்ற பிணக்கம்னு வேறுபாடு ஆர்கியூமெண்ட் இல்லாமல் நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம் பொருள் நூல். இவை எல்லாம் ஒன்றையேத்தான் குறிக்கின்றன என்று எந்த சமயம் சொல்கின்றதோ, இவையல் இந்த நூல்கள் எல்லாம் ஒரு பொருளையே குறிக்கின்றன என்று எந்த நூல் சொல்கின்றதோ அதுதான் உண்மை சமயம் உண்மை நூல் அப்படின்னப்ப எல்லாம் ஒன்று என்று எது யார் சொல்கின்றாரோ அவர் அதுதான் உண்மையான சமயம். அப்ப எல்லா சமயத்தையும் ஒன்றாக பார்க்கணுமா அப்படின்னா அது அப்படி அல்ல, அது வந்து அதுக்கு ஒரு சமரசம்னு பேரு, அது சமய சகிப்புத்தன்மை. அது அப்படின்னா நம்முடைய சமயம் பெரியது, மற்றவருடைய சமயத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற சமய சகிப்புத்தன்மை வந்துவிடும். அது அப்படி அல்ல, எல்லா சமயமும் உண்மையிலேயே இறைவனை காட்டுவதற்கு செய்கின்ற முயற்சிகள் தான் என்பதை உண்மையாக யார் உணர்கின்றார்களோ அதுதான் அந்த அந்த எல்லா சமயத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற தன்மைக்கு விதை அடிப்படையது. தாயுமான சுவாமிகள் பார்த்தார், வேறுபடும் சமயங்களிலெல்லாம் வேற்றுமை காணாமல் ஒற்றுமையே காண வேண்டும் சொல்றீங்களா, எப்படி பார்க்கறது அது, என்ன சமயங்கள் வேறுபடுகின்றன சமய நூல்கள் வேறுபடுகின்றன அதுக்கு என்ன பண்ணாரு, வேறுபடும் சமயங்கள் எல்லாம் புகுந்து பார்க்கேன். எனக்கு வேலை இல்லாம உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து உட்காந்து படிச்சேன், அவர் படிச்சிருக்காரு, அவர் எல்லா சமய நூல்களும் எடுத்து படிச்சாரு. வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கும் பரம்பொருளே, எல்லா இடத்திலும் பரம்பொருளாகி நீயே விளங்குகின்றாய். பாருங்க, எல்லா சமயத்திலும் ஒரு பரம்பொருள் தான் அவன் ஒருவனைங்கிறார்.
நின் விளையாட்டல்லால் மாறுபடும் கருத்து இல்லை. அப்ப இந்த சமயங்கள்லாம் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா, அது வந்து இறைவனுடைய விளையாட்டால். இறைவனுடைய விளையாட்டுன்னா என்ன, இறைவன் வர்ணை வகுக்கின்ற உலகத்தினுடைய வழி. அந்த விளையாட்டு என்ன பண்ண, சிவன் என்ன பண்ணுகின்றார் என்றால், ஒருவருடைய ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்பவும் ஒரு ஒரு வழியை உண்டாக்குகின்றார். அந்தந்த பக்குவப்பட்ட அந்தந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப அந்தந்த ஆன்மாக்கள் அந்தந்த வழியை அந்த அந்த சமய வழியை பின்பற்றி செல்கின்றன. உலகமெல்லாம் இருக்கின்ற ஆன்மாக்கள் பல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவ்வளவு நிலைக்கு ஏற்றவாறு ஒரு வழியை உண்டாக்குவதற்காக பல சமயங்களை உண்டாக்கியவனும் அவனே தான். அது பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு ஏற்ற பக்குவத்திற்கு ஏற்றபடி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அத்தனை வழிகளை உண்டாக்கினார். அதாவது இந்த சமயங்கள் எல்லாம் நின் விளையாட்டல்லால் மாறுபடும் கருத்து, ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும் கருத்தில்லை, எல்லாவற்றையும் உயிர்களுக்காக நீ உண்டாக்கியதுதான். மாறுபடும் கருத்தில்லை முடிவின் மோன வாரிதியின் நதித்திரள் போல் பயங்கிற்றம்மா. முக்கியமான வார்த்தை நதித்திரள் போல். இந்த நதிகள் எல்லாம் சென்று சேர்கின்ற இடம் கடல் மாதிரி இந்த சமயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பரம்பொருளையே காட்டுகின்றன. அப்ப மோன வாரிதி, ஒரு சமயம் பெரியதா இன்னொரு சமயம் பெரியதா என்று என்று சிந்திக்க வேண்டிய தர்க்க வாதங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் மௌன மௌனம் சைலன்ஸ் கடவுளுடைய நிலை கடல் மாதிரி அப்படின்னா அங்கே ஒரு அமைதி கடல் தான் மௌன வாரிதினா, ஒரு அமைதி கடல் தான் இறைவனை அடைவதற்கு உரிய வழி என்று வேறுபடும் சமயங்களில் ஒரு விரோதம் தோன்றாது. வீணான தர்க்கவாதங்களை தவிர்த்து அங்கு அதற்கெல்லாம் இடமில்லை, அது ஒரு அமைதி கடல் என்று 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 தாயுமான சுவாமிகள் பாடியது மாதிரி இந்த நம்முடைய அதே கருத்து தான் நம்முடைய ஒட்டக்கூத்தருக்கும். பின்பு நம் கம்பனை கவுக்கு பார்க்கின்ற பொழுதும் இந்த கருத்து பல இடங்களிலே கம்பன் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்றான். திருமாலிடம் சென்று இவர்கள் கேட்கின்றார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். இன்னொன்று, இந்த ஆன்மீகம் அறிவோம்லே, எப்படியும் நாம் கண்டிப்பாக சிவபெரும் இறைவனை நாம் அறிந்து விடுவோம் என்று என்று என்ற முயற்சி அல்ல. அந்த நான் இந்த பெயரை கொடுத்த பொழுது ஆன்மீகத்தை நாம் அறிந்து விடுவோம் அல்ல, ஆன்மீகம் அறிவதற்கு ஒரே முயற்சி தான் நம்முடைய இந்த இந்த குழு. யாரும் அவனை முழுதாக அறிய முடியாது. யுத்தத்திலே நாகபாசத்தால் ராமரும் மற்றவர்களும் கட்டுண்ணப்படுகின்றார்கள். நாகம் எதற்கு பயப்படும், கருணனுக்கு பயன்படும். கட்டுண்டு கிடைக்கின்றவர் சாட்சாத் நாராயணன் ராமர். அங்கே அந்த அந்த ராமருடைய அந்த கருடாழ்வார் பெருமாளுடைய கருடாழ்வார் இப்ப பார்க்கடலிலே இருக்கின்றார்கள். பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா, கருடாழ்வார் இங்கே பூமிக்கு வருகின்றார். நல்ல கவனிங்க, அது சண்டையில சொல்றேன் நான், நிறைய ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ண பிறகு. கருடன் பாம்புக்கு எதிரி என்பதனாலே நாகபாசம் அந்த கருடாழ்வாரை கண்டவுடன் விலகுகின்றது. கட்டுண்டவரெல்லாம் நாகபாசத்திலிருந்து விலங்கு பிடியிலிருந்து விடுதலை அடைகின்றார்கள். மயங்கி கிடந்த ராமர் இப்பொழுது நாம் தெளிவாகிவிட்டதையும் கருடர் அருகில் இருப்பதையும் பார்த்தார். அவர் மனிதனாக இருப்பதனாலே தான் அவதாரம் இல்லை என்பது தான் அவதாரம் என்பதை அவர் உணர்கின்றார் இல்லை. ஆனால் நடப்பது புரியவில்லை. ஏன் நாகபாசத்தால் கட்டுண்டோம், எப்படி கருடனால், எதனாலே நாம் வந்து இதிலிருந்து விடுபடுகின்றோம் என்று தெரியவில்லை. கருடன் இருக்கின்றார் என்று சொல்லி கருடனை பார்த்து கேட்கின்றார், யார், என்ன நடக்கின்றது இங்கே, எனக்கு புரியவில்லையே என்று கருடாழ்வாரை பார்த்து கேட்க, கருடர் இறைவனுடைய தன்மைகளை இறைவனுக்கே நாராயணனுக்கே சொல்லுகின்றதாக ஒரு 20 பாடல்கள் கம்பராமாயணத்திலே வருகின்றது. இவையெல்லாம் தத்துவ களஞ்சியங்கள். அந்த ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசி வரி அந்த கருடாழ்வார் சொல்லுவது என்ன என்றால், யார் உனை அறிவார்,
அப்படின்னு அந்த 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 பாட்டு வந்து ஒரு ஒரு பாட்டும் வந்து முடியும். இப்படியாக இருக்கின்ற உன்னை யாரால் முழுதாக அறிய முடியும்? அப்ப யாருமே அறிய முடியாது. கண்டவர் விண்டிலர் அறிந்திருந்தால் இருந்தால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள், சொல்கின்றவர்கள் அறிந்தவர்கள் அல்ல என்ற திருமந்திரத்தின்படி யாருமே முழுமையாக அறிய முடியாது என்பதுதான் நாம் முதலிலே அறிய வேண்டியது. இங்கே அந்த கருத்தை அந்த தேவர்களும் முனிவர்களும் நாராயணன் சொல்லுகின்றார்கள். அந்த அந்த கம்பராமாயணத்திலே முடிந்தால் அதை நாம் சிந்திப்போம். ஆனால் அது அதில் ராவணன் வரவில்லை அந்த நிகழ்ச்சியிலே. யார் இவ் அதிரேக மாயை அறிவார்? படிக்கிறவங்க விருப்பப்பட்டால் அவங்க யுத்த காண்டத்துல நாக பாச படலம் அந்த படலத்திலே வருகின்ற பாடல்கள் அவை. யார் இவ் அதிரேக மாயை அறிவார்? சரி, இங்க வாங்க. பவக்கடல் கடக்கும்படி அறியாது பல்வரும் சமயத்தின் மயங்கி. சமயம் என்பதே எப்படி ஒரு ஒரு தேவையில்லதுங்கிறத இவங்களாம் எப்படி சொல்றாங்க பாருங்க. சமயத்திலே நாம் காலூன்று இருக்க வேண்டும். அதிலேயே நம் கழுத்து வரை போய் நம்மையே ஆழ்த்தி கொண்டால் நமக்கு மயம் தெளிவு வராது, மயக்கம்தான் வருங்கிறாங்க பாருங்க. பல பெரும் சமயத்தில் மயங்கி. ஒரு சமய நூல், ஒரு சமயத்தினுடைய தலைவன் ராமனை பற்றி எழுதப்படுகின்ற புத்தகத்திலே ஒட்டக்கூத்தருக்கு என்ன ஒரு ஒரு இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்ட் இருந்துன்னா எழுதுறாரு பாருங்க. பவக்கடல் கடக்கும்படி அறியாது. பவம்னா பவக்கடல்னா துன்பக்கடல், பிறவி என்பதுதான் துன்பக்கடல். வள்ளுவர் சொல்றாருல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு. அந்த பிறவி கடலை நீந்த தெரியாமல் அதிலே துன்பப்பட்டு அழுங்கி கிடக்கின்றவர்கள் பவக்கடல் கடக்கும்படி அறியாது பல பெரும் சமயத்தின் மயங்கி. ஏன் இந்த சமயத்தின் இந்த சமய வழிகளின் மூலம் நாம் பின்பற்றி சென்றால் நமக்கு அப்படியே பிறவி பெருங்கடல் நீந்து போக வேண்டியதுன்னு இல்லையே. பல பெரும் சமயத்திலேயே மயங்கி அவத்தமே பிறந்து வீணாக பிறந்து நசிப்பவரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் அகண்டமாய் வரவு போக்கு அற்று அகண்டமா இந்த உலகமாய் இருக்கின்றவன் இறைவன். அவனுக்கு வந்து இப்ப நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், நம்ம வரவும் போக்கும் அன்றி அவன் ஒரு நாள் வரவில்லை ஒரு நாள் போகவில்லை என்றென்றும் இருக்கின்றவன் பரம்பொருள். வரவும் போக்கும் அற்று சுவத்தனாய் நின்ற நின் நிலை அறியார். சுவத்தனாய்னா ஞாபகம் வச்சுங்க, சுதந்திரனாய். இப்ப இந்த கடவுளுக்கு நம்ம போடுற லிமிட்டேஷன்ஸ் இருக்க, நாம போடுறதான். அவருக்கு இந்த சக்கரை பொங்கல் மாத்திரம்தான் பிடிக்கும், இந்த கொன்றை மலை மாத்திரம்தான் பிடிக்கும் அப்படின்னா ஹீ இஸ் நாட் லைக் தட். ஹீ இஸ் ஃப்ரீ, ஹீ இஸ் இண்டிபெண்ட், ஹீ லைக்ஸ் எவ்ரி திங். அப்ப நம்ம தான் அவனுடைய சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடு கொண்டு வரோம். இந்த தேதிக்கு இந்த கிழமைக்கு அவர் இது பண்ணுவாரு, இது குளிப்பாரு போவார். அவருக்கு ஆக்சுவலா எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாதுங்கிறது தான் சுவத்தனாயினர். சுதந்திரமாய் நின்ற நின் நிலை அறியார். அதை நாம் மக்களாகிய நாம் எல்லாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். நின்னுள்ளே தோன்றிய உலகம் அவற்றின் ஆதாரம் ஆயினாய். உன்னுள்ளரே தோன்றியது, நீனேதான் அதை சப்போர்ட்டும் பண்ணி கொண்டிருக்கின்றாய். அவற்றின் ஆதாரம் ஆயினாய் அமல நாட்டினாய் யார் உனை அறிவார்? அப்ப இந்த ஆன்மீகம் அறிவன் தலைப்பு பார்த்துட்டு என்ன சிரிக்க போறீங்க? யார் உன்னை அறிவார்? யார் உன்னை அறிவார்கள்? யாராலையும் அறியப்பட மாட்டாத அந்த எல்லைக்கு அந்தாண்டே நிற்கின்ற நாராயணனே என்று கைகூப்பி இந்த மாலியவானுக்கும் சுமாலிக்கும் மாலிக்கும் ஒரு பிரச்சனையை எங்களுக்கு தீர்த்து வையுங்கள் என்று கேட்கின்றார்கள். நாராயணனும் அதற்கு சம்மதித்து உங்களுடைய குறைகளை நான் தீர்க்கின்றேன் என்று சொல்லிவிட்டார். சொல்லி அடுத்த கணமே இலங்கையிலே இருக்கின்ற இவர்களுக்கு ஒற்றர்கள் மூலம் இந்த செய்தி போகின்றது. தேவர்கள் சிவபெருமானை கேட்கும் பொழுது மாட்டேன் என்று சொல்லி நாராயணனிடம் செல்லுங்கள் உங்களுக்கு வழி கிடைக்கும் என்ற ஒரு வழியை காட்டி கொடுக்க அதன்படி நாராயணன் இவர்களுக்காக இம்மூவரையும் அடிப்பேன் என்று உறுதி கொடுத்து விட்டார். இவர்களிடமிருந்து நான் காப்பாற்றுவேன் என்று உறுதி கொடுத்து விட்டார் என்று சொல்ல இம்மூவருக்கும் ஒரு வருத்தம். என்னன்னா இவர்களாக சென்று திருமால் மேல் எந்த போரும் செய்யவில்லை, அப்போ பகை ஏதும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்திரர்களும் தேவர்களும் முனிவர்களும் கேட்பதற்காக அதற்காக திருமால் நம்மிடம் பகை கொண்டு வர வேண்டும், அதற்கு முன்னால் இந்த முனிவர்களையும் தேவர்களையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பெரும் சேனையுடன் வந்து அவர்களையும் இந்த 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 முனிவர்களையும் தேவர்களையும் அவர்கள் போருக்கு வருகின்றார்கள்.
ஏதோ தப்பு செய்து விட்டோமே, எதற்காக நம்ம இப்பொழுது பிரச்சனையை விஸ்வரூபமாக ஆக்கி விட்டோம் என்று பயந்து தேவர்களும் முனிவர்களும் பல இடங்களிலும் தேடி ஒளிய இதை கண்ட திருமால் தன் வில்லாகிய வேறு மலையை வளைத்து பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அம்புகளை விட்டு இந்த அரக்கர்கள் சேனையை அழித்தார். பின்பு தன்னுடைய கையில் இருந்த சக்கரப்படையால் மாலியின் சிரத்தை அடிக்கின்றார். மொத்தம் மூணு சகோதரர்கள, கடைசி சகோதரன் மாலி, அவன் இப்பொழுது இறக்கின்றான். இன்னும் இரண்டு பேர் இருக்கின்றார்கள், இரண்டு அண்ணன்மார்கள் இருக்கின்றார்கள். அந்த மீதி அண்ணன் சுமாலியும் மாலியவானும் திருமாலுக்கு பயந்து தன்னுடைய தம்பிக்கு உண்டாகிய கதியே தங்களுக்கும் உண்டாகும் என்பதை உண்மையை உணர்ந்து கீழ் உலகம் ஏழிலே கடைசி லோகமாகிய பாதாளத்திலே சென்று அவர்கள் அங்கே தங்கிவிட்டனர். இலங்கை வாஸ் அபாண்டன்டு. இந்த இலங்கையைத்தான் இந்த எல்லாம் இந்த தேவதச்சன் கட்டி கொடுத்து பொன்மயமான இந்த இலங்கை இப்பொழுது ஆள் இல்லாமல் அரசன் இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால்தான் அந்த குபேரன் பிறந்த பொழுது அவருடைய விச்வசேனன் அவருடைய தந்தை அந்த முனிவர், உனக்கு என்ற ஒரு ராஜ்யம் இலங்கையிலே இருக்கின்றது, அங்கே யாரும் இல்லாத காரணத்தினாலே உன்னுடைய அரசை நீ அங்கே ஆரம்பித்து நடத்து என்று சொல்ல குபேரன் இலங்கைக்கு இலங்காபதியாக ஆகின்றான். இப்ப அது இப்ப அங்க அது நிறுத்தியிருந்தோம் அந்த குபேரனுடைய கதையை. இப்ப இந்த அந்த கதை இங்கே வந்து சேருகின்றது. இந்த பாதாள லோகத்திலே இருந்த இந்த மாலியவானும் சுமாலியும் வெளியிலே வராமல் பல நூறு வருடங்கள் அங்கேயே தங்கியிருந்த காலத்திலே சுமாலிக்கு ஒரே மகள், அந்த மகளுடைய பெயர் கைகேசி, கைகேயி அல்ல கைகசி. அந்த கைகசிக்கு தக்க ஒரு மணவாளனை கண்டுபிடித்து அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக தன் மகளை அழைத்து கொண்டு சுமாலி பூ உலகத்திற்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது இலங்கை மன்னன் குபேரன் வருவதை பார்க்கின்றான். குபேரன் எதிலே வருகின்றான்? புஷ்பக விமானத்திலே வருகின்றான். தேவர்களும் முனிவர்களும் அந்த புஷ்பக விமானத்திலே அந்த குபேரனை வணங்கிய வண்ணம் சூழ்ந்து வருகின்றார்கள். அவன் எங்கே வருகின்றான்? அந்த வனத்திலே தன்னுடைய தந்தை விச்சிரவசுவை கண்டு வணங்குவதற்காக அவன் வருகின்றான். அவன் பெற்ற வரத்தின்படி இந்திரன், யமன், வருணனுக்கு சமமாக புகழ் வாய்ந்த தேவனாகவும் சங்கநதி பதுமநதி என்ற இரண்டு செல்வங்களும் அவனை துதித்த வண்ணம் அவன் அங்கே புஷ்ப விமானத்திலே வந்து இறங்கி விச்சிரவசுவை வணங்குகின்றான். பெருநாள் அரக்கர் பாதாளம் பேராது. அரக்கர்களுடைய பாதாள லோகத்திலே பெருநாட்கள் அந்த இடத்தை விட்டு வெளியிலே வராமல் இருந்த உறையும் காலத்தில் ஒரு நாள் சுமாலி தன் மகளுக்கு ஒத்த வரனை தேடுவான். ஒரு நாள் மதிபோல் முகத்தவளை கூட கொண்டு இக்குவலயத்தில் வரும் நாள் அப்பொன் மதில் இலங்கை மன்னன் குபேரன் வரக்கண்டான். இதான் சொன்ன குபேரன் வரக்கண்டான். குபேரனை பார்த்தவுடன் இந்த சுமாலிக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. என்ன எண்ணம்னா, வலியாரெல்லாம் கீழ்பட்டு அந்த இலங்கை நகரை பெரும் வலியர்களாகிய நாங்கள் என்னுடைய சகோதரர்களும் சேர்ந்து கொண்டு மூவர் நாங்கள் ஆட்சி செய்தோம். இப்ப அவங்கெல்லாம் கீழே போய் லிட்ரலா கீழே பாதாளத்திலே போய் வலியாரெல்லாம் கீழ்பட்டு, அதாவது நல்ல மைட்டி பவர்ஃபுல் பீப்புள் எல்லாம் இழந்து ஒண்ணுமில்லாமல் நிற்க மற்றையவரே மேற்பட்டு ஒரு ஒரு திறமையும் இல்லாத இந்த குபேரனே ஒரு மேற்பட்டு இப்ப விமானத்திலே பறக்கின்ற அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றான். வலியாரெல்லாம் கீழ்பட்டு மற்றையவரே மேற்பட்டு புலிவாழ் இடத்தே பசு உறைந்தது போல், புலி இருக்க வேண்டிய இடத்திலே காட்டுக்கு ராஜாவாக இருக்க வேண்டிய அந்த இடத்திலே ஒரு பசு குடியிருக்கின்ற மாதிரி புலிவாழ் இடத்தே பசு உறைந்தது போல் ஆழித்தேராராய் அலியாம் இவனே அரணாகி. ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது, இவன் ஒரு அலி, இவன் போய் இப்படி ஒரு இடத்துல இருக்கின்றானே என்று எண்ணி மனது நொந்து
அஞ்சாது இலங்கை உள் புகுந்து நலிவாரின்றி அரசு ஆள்வதை காண்கின்றேனே. இவன் போய் இப்படி இலங்கையிலே அரசாட்சி செய்து கொண்டு அங்கிருந்து புஷ்பக விமானத்திலே சென்று கொண்டு வந்து கொண்டும் இருக்கின்றானே என்று அதை பார்த்து மனம் நொந்தான். தன்னுடைய தந்தை விச்சிரவசுவை வணங்குவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் அல்லவா. அப்போ ஒரு முதல் எண்ணம் தோன்றுகின்றது, விச்சிரவசுவுக்கு பிறக்கின்ற குழந்தை எத்தனை சிறப்புடைய சிறப்பை பெறுகின்றது இந்த குபேரன் மாதிரி என்று முதல் எண்ணம் தோன்றுகின்றது. இரண்டாவது, எதுக்காக இங்கே வந்தான்? தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக. இந்த இரண்டு எண்ணங்களையும் ஒன்றோடு ஒன்று ஒரு முடிச்சு போட்டான். தன்னுடைய மகள் இந்த விச்சிரவசுவையே திருமணம் செய்து கொண்டால் எப்படி அவனுக்கு பிறந்த குபேரன் எவ்வளவு சிறப்பாக தேவர்களுக்கு சமமாக இருக்கின்றானோ அப்படியே அந்த முனிவன் மூலம் தன் மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவனும் குபேரன் மாதிரி சிறப்பாக இருப்பானே என்று எண்ணம் தோன்றியது. இது எப்படி உண்டாக்குது பாருங்க. அந்த அந்த சூழ்நிலையை தன் மகளை பார்த்தான், பார்த்து சொன்னான் அந்த தந்தை, தக்க குணத்தோய், நல்ல குணங்களை உடைய கைகசியே, பெண் பிறக்க தந்தை குலமும் தாய் குலமும் புக்க குலமும் இவை விளங்கும். பொண்ணை பார்த்து சொல்றார், பெண்ணுக்கு என்ன என்ன ஒரு ஒரு மரியாதை பாருங்க. காலத்துல ஒரு ஆண் பிறந்தான்னா பிறந்த குலம் மாத்திரம்தான் அவன் சிறந்து விளங்கினால் அவனால் சிறப்படையும். பெண் பிறந்தால் அவள் குணம் சிறந்திருந்தால் ஆண் மாதிரி ஒரு குணம் இல்லை, பிறந்த குலம் கிடையாது. அவளுக்கு அவளால என்ன பயன் கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும்னா பெண் பிறக்க அந்த பெண்ணுடைய தந்தை குலம் பெயர் விளங்கும், தாய் குலம் பெயர் விளங்கும், புக்கு குலம், அவள் எந்த புகுந்த வீட்டிற்கு போகின்றாலோ அந்த வீடும் பெருமைப்படும். பெண் பிறக்க தந்தை குலமும் தாய் குலமும் புக்க குலமும் இவை விளங்கும். பூமியில் இருந்த பொற்பாவை, பூமியில் இருந்த பொற்பாவைனா மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கின்றாயே என்னுடைய பெண்ணே, பூமேல் இருக்கும் பொற்பாவை ஒக்க உருவம் உடையாய், இங்கு உன்னாலே நம் குலம் விளங்கும் புகழ் உண்டாம். எப்ப ஒரு சஸ்பென்ஸ போட்டு உடைச்சார் அந்த தந்தை. புலத்தியன் தன் மகனை வரனாய் வரி என்றான். புலத்தியன் என்பவன் பிரம்மாவுடைய பையன், புலத்தியன் அந்த புலத்தியனுடைய மகன் தான் இந்த விச்சிரவசு. அந்த புலத்தியன் தன் மகனை வரனாய் வரி, கணவனாய் நீ 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 அடைந்த ஆடியோ வரலண்ணா. கட் ஆயிடுச்சு.
இல்ல அது இங்க கட் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல இருந்து இல்லாம போரூர் வீட்டுல இருந்து பேசுறாரு. அது அரசு இது சொல்லுவாங்க இப்படி அந்த புலத்தியன் தன் மகனை நீ உன்னுடைய கணவனாக பெற்றுக்கொள் என்று தந்தை சொல்கின்றார் என்றால் அந்த அரக்கர்களுடைய குலத்திலே அக்காலத்திலே என்ன ஒரு யதார்த்தம் இருந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த காலத்துல யாராவது ஒரு 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 தந்தை சொல்லுவான ஒரு ஒரு மகளை பார்த்து நீ போய் நான் அவனை போய் நீனே திருமணம் செய்து கொள்ள, அந்த தந்தைக்கு பிடித்திருந்தால் என்ன செய்த என்ன செய்ய வேண்டும், முன்னின்று அந்த திருமணத்தை தன் மகளுக்கு நடத்தி கொடுத்திருக்க வேண்டும். அது மாதிரி பண்ணல, அது அது நடக்காமல் போய்விடலாம் என்று அவன் நினைக்கின்றான். அதனால அந்த தந்தை சுமாலி தன் மகளை பார்த்து அந்த புலத்தியன் தன் மகனை வரனாய் வரி என்றான். நீனே பார்த்து கட்டிக்கோ. அதுக்கு அந்த காலத்துல திருமண முறைகள் வந்து மேஜர் டிவிஷன்ஸ் வந்து 9 வகையான திருமணங்கள் இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும் சிந்திப்பதற்கு. அதுல ஒன்று வந்து கந்தர்வ முறைன்னு பேர். கந்தர்வ முறை என்றால் ஆணோ பெண்ணோ அவர்களுடைய சுய முயற்சியினாலே தங்களுடைய திருமணத்தை நடத்திக்கும். அதுல பல உள்பிரிவுகள்லாம் இருக்கு. அதுக்கு பேரு கந்தர்வ முறைன்னு பேரு. வேறு ஒருவருடைய பங்கீடும் இல்லாமல் ஒரு திருமணத்தை ஒருவரே செய்து கொள்வதற்கு அமைத்துக் கொள்வதற்கு கந்தர்வ முறை என்று பெயர். அந்த கந்தர்வ முறையிலே அந்த புலத்தியனுடைய மகனை நீ வரனாய் பெற்று அடைவாயாக என்று தந்தை சொல்ல அவளும் சரி என்றாள். கைகசி பார்க்கறதுக்கு அவ்வளவு மோசமா இல்லாத மாதிரி தெரியுது பாருங்களேன். தந்தை உரைத்த அம்மாற்றம் தலைமேல் கொண்ட தடம் கண்ணால். தடம்னா பெரிய கண்ணுனா பெரிய கண்கள். பெண்களுக்கு கண்கள் பெரிதாக இருப்பது ஒரு அழகு. முகத்திலே கண்கள் உருண்டே பெரிதாக இருப்பது ஒரு அழகு. கூர்மையான விழிகளும் ஒரு அழகு. கம்பன் அதுலதான் உழுந்துடுறான் கூர் விழியாலும். அந்த அத்தகைய அழகிய கண்களை உடைய அந்த பெண் என்ன சொல்றா, தந்தை உரை அம்மாற்றம் தலைமேல் கொண்ட தடம் கண்ணால். அப்பா என்ன சொன்னாங்களோ தந்தை என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே தலைமேல தூக்கி வச்சுட்டு இவன் பண்றான்னு சொல்றாங்க. இப்ப யாரும் நம்ம யாரும் பண்றது இல்ல, அவ பண்ணிருக்கிற அந்த அரைக்கு பண்ணிருக்கிற அந்த கைகசி. தந்தை உரைத்த அம்மாற்றம் தலைமேல் கொண்ட தடம் கண்ணால் எந்தை குறையை யான் முடிப்பன். எங்க அப்பா என்ன சொல்ற வருத்தப்பட்டு இது நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரோ அதை நான் முடிப்பேன். அடுத்ததுதான் பாருங்க, அவளுக்கு அவளுக்கு ஒரு 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 இதனுடைய உள்நோக்கமும் புரிஞ்சிருக்கு அவளுக்கு. இது நன்றாக இல்லை தீதாக. அப்பா சொன்னபடி நான் இவனை திருமணம் செய்து கொண்டதனால நல்லதே நடந்தாலும் நடக்கட்டும், தீமையே நடந்தாலும் நடக்கட்டும். அப்ப அவளுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இது எதிலே போய் முடியுமோன்னு எனக்கு தெரியலையே. இது என்ன நல்ல திருமணத்தை நடத்தி வைக்கின்றேன் என்று கையை பிடித்து அழைத்து கொண்டு பாதாளத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்த தந்தை திடீரென்று இந்த விமானத்திலே பார்த்த ஒருவனை பார்த்து விட்டு இவன் அப்பன் யாரோ அவனை போய் பிடி, இந்த விமானத்துல வந்த குபேரனை கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல, குபேரனுக்கு அப்பன் யாரோ அவனை போய் நீ பிடின்னு சொல்றாரே இந்த தந்தை. இது நன்றாக ஆகுமோ அல்லது தீதாகுமோ, நன்றோ அல்லது தீதோ, வந்த வண்ணம் வருக.
சரி எப்படியா இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரு, அதுல நம்ம கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது. அதனால வந்த வண்ணம் வருக என மனத்திற்கொண்டு மாமறை தேர் சுந்த மலரோன் மகன் மகன் சேர் தானம் அதனைத்தான் ஊற்றாள். மாமறை தேர் சந்த மலரோன்னா வேதத்தை தேராக கொண்ட அந்த நான்முகனுடைய மகன், மகன் புலஸ்தியன் மகன், அந்த புலஸ்தியனுடைய மகன் விச்சிரவசு, அந்த விச்சிரவசு தவம் செய்து கொண்டிருந்த அந்த அந்த இடத்தை போய் அடைந்தாள். மகன் மகன் மலரோன் மகன் மகன் இருக்கின்ற இடத்தை அடைந்தான்னு சொல்றாங்கல்ல, அப்ப மகன் மகன் மலரோன் பிரம்மா, பிரம்மாவுடைய மகன் புலஸ்தியன், புலஸ்தியனுடைய மகன் விச்சிரவசு அவன் சென்ற இடத்தை அடைந்தான்னு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த இந்த அரக்கர்கள் வந்து ஒரு சமயம் பல இடங்கள்ல ராவணனே யூஸ் பண்ண போறான், அவனுடைய சகோதரியும் இப்ப என்ன பிறக்கல இல்லை அவளும் யூஸ் பண்ண போறான். முதல்ல அவன் இந்த ராமனை பார்த்து மயக்க வேண்டும் என்ற இடத்துல அந்த சூர்பனகை என்ன சொல்லுவான்னா, பூவிலோன் பூவிலோன்னு மலரான், பூவி கம்பனுடைய வார்த்தை பூவிலோன் மலரோன் புதல்வன் மைந்தன் புதல்வி. இங்க மகன் மகன் இங்க அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வந்து இவ இந்த சூர்பனகை புதல்வன், அந்த புதல்வனுடைய மைந்தன், அந்த மைந்தனுடைய புதல்வி என்று அவ தன்னை கூறிக்கொள்கிறப்ப பார்க்க போறோம் நம்ம. அப்ப ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன் வருது இப்ப. சுத்த சாரி சந்த மலரோன் தாமரை மலரில் இருக்கின்ற மகன் மகன் சேர் தானம் அதனை உற்றால். இப்ப டு ரிகலெக்ட், பிரம்மன் அவனுடைய மகன் புலஸ்தியன், அவனுடைய மகன் விச்சிரவசு, அவனுடைய முதல் திருமணம் தான் தேவ வர்ணினி, அந்த தேவ வர்ணினிக்கு தான் குபேரன் பிறக்கின்றான். அதை அப்படியே வச்சிருங்க. இப்ப ரெண்டாவது அந்த விச்சிரவசு வரைக்கும் காமன் தான், பிரம்மா புலஸ்தியன் விச்சிரவசு. இப்ப இந்த இந்த கைகேசி வருகின்றார் அல்லவா, இந்த கைகேசி விச்சிரவசுவை திருமணம் செய்து மனம் செய்து கொண்டு ராவணன் முதலாக நால்வரை இவள் பெறப்போகின்றார்கள். அதனால்தான் அந்த குபேரன் அந்த விச்சிரவசுவுக்கு ஒரு ஒரு தேவ வர்ணினியின் மூலம் மகன், ராவணன் அதே விச்சிரவசுவுக்கு கைகசி மூலம் மகனாக வருகின்றான். சரி, தந்தையின் சொற்படி விச்சிரவசுவை வந்து பார்த்த கைகசி அவன் முனிவரை வணங்கி, நாணத்தால் நிலத்தை கீறி கொண்டு நிற்கின்றாள். அவளும் பெரியாள் அவர் என்ன இவ்வளவு இவனை தானே திருமணம் செய்து கொள்ள வருகின்றோம். நேரடியாக சொல்வதற்கு பதிலாக அவனை வணங்கி, முனிவரை வணங்கி நாணத்தால் நிலத்தை கீறிய வண்ணம் அருகிலே நிற்கின்றாள். நிற்கின்ற அவளை அருமறையோன் அருளின் நோக்கி, முதல் பாயிண்ட் பாருங்க, ஒரு காட்டுல விச்சிரவசு தனியாக தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அழகிய பெண்ணாக நம்ம பார்த்தோம்ல, பெரிய அகண்ட உருண்டை விழிகள்னு பார்த்தோம்ல, அவள் கண்ணின்னு பார்த்தோம்ல, அவள் வந்து அருகிலே நின்று கொண்டு தரையிலே குனிந்து காலை காலினாலே பெருவரனாலே நிலத்தை கீறி கொண்டிருப்பதை பார்த்த முனிவர் ஆசையுடன் பார்க்கவில்லை. எப்படி பார்த்தாரா, அருளுடன் பார்த்தார். அப்படின்னா அவருக்கு இந்த பெண்ணை பார்த்து எந்த ஆசையும் தோன்றவில்லை, திருமணம் செய்து கொண்ட எண்ணமும் மனதிலே எல்லளவும் கிடையாது, அவளுக்கு அருள் தான் கொடுக்க வேண்டும் என்று அருளுடன் பார்த்தார். அண்ண அவளை அருமறையோன் அருளின் நோக்கி அருளுடன் பார்த்து குவஸ்டின் கேட்கிறாரு. இந்த குவஸ்டின்ல இந்த சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் மகள் நீ, என்ன கருமம் போந்தது, பேர் என் என்று உரைப்பேன். இதெல்லாம் நம்ம வந்து இப்ப இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து நம்ம ஏமாந்து போன பழக்க வழக்கங்கள்ல இது ஒண்ணு. நம்ம பார்த்தோன்னே ஒருத்தவங்களை இன்ட்ரோடியூஸ் யுவர் ஐ எம் செல்வநாயகம் அப்படிங்கிறோம். ஒருத்தவங்களை நம்ம கேட்கணும்னா வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கிறோம். அது அல்ல கேட்க வேண்டிய முறை, அது அல்ல. பெயர் என்பது ஒரு ஒரு பெருமானமே கிடையாது. என்ன கேட்கிறாரு பாருங்க, யார் மகள் நீ அப்படின்னா, உன்னுடைய குலம் என்ன, உன்னு எந்த குலத்திலே யாருக்கு மகனாக மகளாக பிறந்திருக்கிறாய் என்பதுதான் ஒருவன் மற்றொருவனை பற்றி முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டிய பழக்கம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். எல்லாம் நம்ம வந்து நம்மிடம் இருக்கின்ற முறைகளை தெரிந்து கொள்ளாமல் அவ்வளவு தகுதி இல்லாத அயல் நாட்டினருடைய முறைகளை நாம் காப்பி அடிப்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். யார் மகள் நீ,
இரண்டாவது கேள்வி, என்ன கருமம் போந்தது? கருமம்னா செயல். என்ன செயலுக்காக நீ இங்கு வந்திருக்கின்றாய்? வாட் யூ வாட் டு யூ ஹேவ் இன் மைண்ட்? வை டு யூ கம் ஹியர் டு மீட் மீ? அதுதான் ரெண்டாவது. ஒருத்தவங்க வந்தாங்கன்னு இதுதான் கேட்கணும். எக்குலத்திலே யாருக்கு மகனாக, எந்த குலத்திலே, உங்களுடைய ஆன்டிசிடன்ஸ் என்ன? இரண்டாவது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட்? தென் உங்களுடைய பெயர் என்ன? பேர் என். யார் மகள் நீ? என்ன கருமம் போந்தது? பேர் என். எடுத்தோடனே போய் பேரை கேட்காதீங்க, பேர் என் என்று உரைப்ப. இதெல்லாம் இதற்படி நம்ம நம்முடைய கலாச்சாரத்தின்படி பேருத்தோம்னா நமக்கு பைத்தியன்னு பேர் கொடுத்துருவாங்க, அது எனக்கு தெரியுது. பேர் என் என்று உரைப்ப, சுமாலி தரும் கண்ணி. முதல்ல என்ன கேட்டாரு சாமி முனிவர், யார் மகள் நீ? அதே ஆர்டர்ல நம்ம போன கைகசியும் பதில் சொல்ற பாருங்க. சுமாலி தரும் கண்ணி. சுமாலி என்றான் பெரிய இளைஞர் பேரரசனாக இருந்த கண்டிப்பா முனிவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சுமாலி என்ற பேரரசனுடைய கண்ணி, அவருடைய மகள்னு சொல்ல. மகளாகவும் மற்றொருவன் திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதி உடையவளாகவும் இருக்கின்றேன் என்று சொல்லி, சுமாலி தரும் கண்ணி. பெயர் கைகசி. என்னுடைய பெயர் கைகசி அப்படின்னு சொன்னா, அப்ப மூணு க்வெஸ்சன் கேட்டார்ல, என்ன கருமம் போந்ததுன்னு கேட்டார்ல, என்ன காரியத்திற்காக இங்க நீ வந்துள்ளான்னு கேட்டார்ல, அதுக்கு என்ன சொல்றவ, வந்த கருமம் கண்டுகொள் என்ன? அதாவது ஒரு பெண் வெக்கத்தை விட்டு வந்தாச்சு, அப்பா சொல்லியாச்சு, நீ போய் அந்த 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 முனிவரை நீ அடைந்து 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 குபேரன் மாதிரி ஒரு 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 மகனை நீ பெற்றுடு. அது வித்தின் பிராக்கெட், அவளுக்கு சொல்லலை, மக்கள் அவன் மூலம் பெற்று குழந்தைகளை நீ பெற்றுக்கொள் என்று தந்தை அனுப்ப. அதை எப்படி வந்து சொல்லுது, உன்னைதான் பார்த்தேன், உன்னை தழுவி நான் இன்பமுற்று உன்னிடம் இருந்து நான் மகனை பெற விரும்புகிறேன்னு எந்த பெண் சொல்வா? அதனால வந்த கருமம் கண்டுகொள் என்ன, நீனே புடிச்சு தெரிந்துகொள். வந்த கருமம் கண்டுகொள் என்ன, மின்னின் இடைதன் கருத்து அறிந்து வேத முனிவன் விளம்புவான். வந்த கருமம் கண்டுகொள் என்று, வந்த கருமம் கண்டுகொள், ரெண்டு வார்த்தைக்கு மூணு பொருள் சொல்றோம் பாருங்க. வந்த கருமம் கண்டுகொள், எப்படி கண்டுகொள்றது? அந்த முனிவர் இவளுடைய முகத்தை பார்த்து, முகத்திலே ஒரு வெட்கமும் நாணமும் இருக்கின்றது, எட்டி அண்ணாந்து தன்னை பார்க்காமல் நிலத்தை நோக்கி தன்னுடைய பெருவிரலால் நிலத்தை கீறி கொண்டிருக்கின்றாள் என்ற எண்ணத்திலிருந்து என்னுடைய மனத்தை புரிந்து கொள்ள, யாருமே புரிஞ்சுக்கலாம, சினிமாவெல்லாம் அந்த காட்சி தானே காட்டுறாங்க. அதனால என்னுடைய முகத்தினுடைய வெட்கத்திலிருந்தும் என்னுடைய செயலிலே இருக்கின்ற நளினத்தை கொண்டும் வந்த காரியத்தை நீ கண்டுகொள். ஒரு பொருள், வந்த கருமம் கண்டுகொள். ரெண்டாவது பொருள், இந்த இந்த பாட்டுல முதல்ல ஆரம்பிக்கிறாரில்ல, நீ எல்லா வேதங்களையும் பெற்று அரும்பரும் தவம் செய்கின்ற பெரும் முனிவராயிற்று, உன்னுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் என்னுடைய வந்த காரியத்தை நீ கண்டுகொள்ளலாமே. முக்காலும் உணர்ந்தவன் முனிவன், தவம் செய்கின்றவன், வேதங்களை எல்லாம் கரையற கற்றவன், உனக்கு இல்லாத ஞானமா? வந்த காரியம் எதற்காக இப்பெண் வந்திருக்கிறாள் என்பது நீனே உன்னுடைய ஞானத்தால் கண்டுகொள். இரண்டாவது பொருள், எல்லாம் ஒட்டக்கொத்தருடைய விளையாட்டு பாருங்க, கட்டு எப்படி கட்டுக்கோப்ப செய்யல் எழுதுறாங்க பாருங்க. மூன்றாவது ஒரு பொருள் இருக்கின்றது, வந்த கருமம் கண்டு கமா கொள். வந்த கருமம், உன்னை நான் திருமணம் செய்து கொண்டு உன்னிடமிருந்து நான் குழந்தைகளை பெற வேண்டும் என்பதை கண்டு அறிந்து என்னை மனைவியாக ஏற்றுக்கொள். கண்டு கொள், கொள்ளுதல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். வந்த கருமம் கண்டு ஏற்றுக்கொள் என்று பொருள்பட, வந்த கருமம் கண்டுகொள் என்ன, அந்த முனிவன் என்ன பண்ண பாருங்க, மின்னின் இடைதன் கருத்து அறிந்து, மின்னலை போன்ற இடையுடைய கைகசியினுடைய கருத்தை அந்த முனிவன் அறிந்து கொண்டு அந்த வேத முனிவன் விளம்புவான். சொன்னான் அந்த கைகசியை பார்த்து முனிவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, மைந்தர் பெற நீ காதலித்து வந்தாய், மைந்தர் பெற நீ காதலித்து வந்தாய், என்னிடமிருந்து என்னுடைய குழந்தைகளை பெறுவதற்காக நீ என் மேலே அன்பு பாராட்டி இங்கு வந்திருக்கின்றாய். ஆனா அந்த காரியத்தை சிந்த எண்ணி நீ என்னை சேர்ந்த காலம் தீது. இது ஒரு மாலை நேரம், அப்போதுதான் அவர் தன்னுடைய யாகத்தை எல்லாம் முடித்து கொண்டு அந்தி சாய்கின்ற சமயத்திலே நீ வந்திருக்கின்றாயே, அந்த அந்தி சாய்கின்ற சமயத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் நல்ல குழந்தைகள் பிறக்காது. அதனால அந்த காரியத்தை சிந்த எண்ணி நீ என்னை சேர்ந்த காலம், இந்த சமயமானது, இந்த மாலை நேரமானது தீது, அந்த காரியத்திற்கு அது தீது, தகுதி இல்லை. உன் கண் வந்த குமரர் குணத்தாலும் வரத்தினாலும் கொடியோராய்,
அப்படியே மீறி என் மூலம் உனக்கு குழந்தைகள் பெற்றால் அவை அந்த குழந்தைகள் பெறப்போகின்ற வரத்தினாலும் அந்த குழந்தைகளுக்கு இருக்க போகின்ற குணத்தினாலும் மிகவும் கொடியவர்களாக இந்த உலகை இடர் செய்வார். இப்பதான் இந்த குழந்தை இந்த கைகசி இருக்கிற பிரச்சனை பாருங்க. இந்த கைகசியுடைய மூணு அப்பாக்கள், தன்னுடைய அப்பா சுமாலி, அவனுடைய ரெண்டு சகோதரர்கள் அண்ணனும் தம்பியும் உலகமெல்லாம் இடர் செய்துதான் இப்படி கஷ்டத்துக்கு ஆனார்கள். இப்ப முனிவர் சொல்றாரு, வந்த இந்த தகுதி இல்லாத சமயத்திலே நீ என்னிடம் குழந்தைகள் பெற்றால் அந்த குழந்தைகளும் வரத்தினாலும் குணத்தினாலும் உலகை எல்லாம் அப்பனும் மோசம், உனக்கு குழந்தை பிறந்தா அவங்களும் மோசமா உலகத்தை இடர் செய்வார்கள், உலகை இடர் செய்வார் என்ன. ஆனா இவளுக்கான அந்த சமயத்திலே அதை அப்பா சொல்லியாச்சு, பண்ணியாகணும், இவளுக்கும் ஆசை வந்து விட்டது குழந்தை பெறுவதற்கு. அதனால அவ அதை கேட்க ஒத்துக்கொள்ளாமல் மின்னேர் இடையும் விளம்பும். அவ என்ன சொன்னா, அந்த புதல்வர்கள் கொடியோராய் உலகத்திற்கு துன்பம் செய்வார்கள் என்று எச்சரித்தும் இவ ஒன்னு புத்திசாலித்தனமா ஒண்ணு கேட்டா, பெரிய வேதமெல்லாம் படித்த தவசி, தந்தை வழிதான் மகன் என்று இருக்கின்ற பொழுது உன் வழி பிறக்கின்ற பிள்ளைகள் எப்படி உலகுக்கெல்லாம் இடர் செய்வர்களாக இருப்பார்கள், அவர்கள் உலகுக்கெல்லாம் நல்லவர்களாக பாராட்டும்படி இல்ல, குபேரன் இப்ப பாராட்டும்படி தானே இருக்கின்றான் மனசில் நினைக்கிறாங்க, எப்படி இப்ப பிறக்கின்ற குழந்தைகள் மாத்திரம் மோசமாக இருக்கும் என்று கேட்கின்றான். உன்னை அடைந்து உன் அருள் பெற்றோர்க்கு உந்தன் குணத்துக்கு ஒவ்வாத அன்னகுமரர் உண்டாகல் ஆமோ, உன்னுடைய குணத்துக்கு இல்லாமல் உன்னுடைய பிள்ளைகள் வேறு மாதிரி எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்காது என்று ஆயிரை கூட, வன்னி அணைய சீற்றத்து உன் வயிற்றில் பிறந்த மைந்தர்களில் பின்னையவன் பேரறிவு உடையான் ஆகும் என்றான் பெருந்தவத்தோன். என்ன பண்றது, விதி சொல்லிட்டாரு. ஓகே, என்னுடைய நீ சொல்றது ஒரு வழியில நியாயம்தான், என் மூலம் பிறக்கின்ற குழந்தைகள் என் குணத்தையும் பெற வேண்டும், அதனால உனக்கு பிறக்க இருக்கின்ற நான்கு குழந்தைகளிலே அந்த கடைசி குழந்தை வீடணன் விபீஷணன் என் குணத்தை உடையவனாகவும் பேரறிவு உடையவனாகவும் பிறந்த மைந்தர்களில் நால்வர்களிலே பின்னையவன் கடைசியாக பிறக்கப் போகின்றவன் பேரறிவுடையவனாக இருப்பான் என்று இசைய. இத்தத்துவங்கள் உரைத்த முனின முனிவர் இறைவி குடபால் திசை வீழும், இறைவின்னா சூரியன், குட திசைன்னா தென் திசை, சாரி மேற்கு திசை, இறைவி குடபால் திசை வீழும், மேற்கு திசையில சூரியன் இருக்கின்றது மாலை நேரம், அதான் அந்தி அந்த அத்த பொழுதில் ஆங்கு அவளை அன்பால் நினைவின்படி அணைய, அவள் நினைத்தபடி அவள் அந்த முனிவரை அணைய, பத்து தலையும் பத்து இரட்டி தோளும், இரட்டினா ரெண்டு, பத்து இன்ட்டு ரெண்டுனா இருபது, இருபது தோள்களையும் பத்து தலையும் இருபது, ஒரு தோளுக்கு ரெண்டு கை இல்லை, பத்து தலை, பத்து தலையும் பத்து இரட்டி தோளுமாக பார் எடுக்கும் சக்தி திகழ்ச்சி தசக்கிரீவன் தான் வந்து உதைத்தான் தரை நடுங்க. இப்ப முதல் குழந்தை பிறந்துட்டது, இவங்கதான் அரக்கர்கள் தான் வரம் வாங்கியிருக்கிறார்களே, விரைவாக இவர்கள் குழந்தையை பெறுவார்கள், பிறந்த உடனே தன்னுடைய தன்னுடைய தாயினுடைய பருவத்திற்கேற்ற வலிமையும் வளர்ச்சியும் பெறுவார்கள் அல்லவா, அதனாலே அங்கு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே பிறந்த அந்த தசக்கிரீவன் எப்படி பிறந்தான் பாருங்க, பத்து தலையும் பத்து இரட்டை தோளுமாக பார் எடுக்கும் சக்தி, இந்த உலகத்தை எல்லாம் இந்த உலகத்தை எல்லாம் தூக்குகின்ற சக்தி உடையவனாய் பார் எடுக்கும் சக்தி திகழ் உடைய சீர் தசக்கிரீவன், தசக்கிரீவன்னா பத்து தலை, தசம்னா பத்து, பத்தை தலைகளை உடையவனால அவனுக்கு பின்ன ராவணன்கிற பெயர் வரல, இன்னும் ரொம்ப நாள் கழிச்சுதான் அவனுக்கு ராவணன் என்ற பெயரே வரப்போகின்றது. தசக்கிரீவன் தான் வந்து உதித்தான், அவன் பிறந்த சமயத்துல என்ன நடிச்சான், தரை நடுங்க, தரையின தரை மாத்திரம் இல்லை ஆகு பெயராக தரையிலே வசிக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் நடுங்கும்படி மனதிலே நடுங்கும்படி தசக்கிரீவன் பிறந்தான். இரண்டாவது அந்த இந்த மூவருடைய பிறப்பு நால்வருடைய பிறப்பை மாத்திரம் இன்னைக்கு பார்த்துருவோம், பார்த்துட்டு முடிப்போம். அடுத்து இரண்டாவதாக கும்பகர்ணன் பிறக்கின்றான். இரண்டாவது மூன்றாவதாக சூர்பனகை பிறக்கின்றார். சூர்பனகை ரொம்ப முக்கியம்,
ராவணனுடைய ராவணனுடைய சரித்திரத்திலே ராமனுக்கு எப்படி ஒரு 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 கூணி வந்து அந்த அந்த திசையை மாற்றுகின்றாலோ, அது மாதிரி ராவணனுடைய வாழ்க்கையிலேயே அந்த மடைமாற்றம் திசை நகர்த்து என்ன மாற்றுகின்றவள் அந்த ராவணனுடைய சகோதரி சூர்ப்பனகை. அதனால கதை முழுக்க நம்முடைய சூர்ப்பனகை ராவணனுடன் சேர்ந்து வந்து கொண்டே இருப்பார். சூர்ப்பனகை பிறக்கின்றாள். சூர்ப்பனகை பிறக்கிறது பாருங்க, பன்னார் மொழியால் அவள் வயிற்றில், பண்ணுன இசை, தேவாரத்திலே ஒரு திருவாசகத்துல பண்ணின் நேர்மொழியால் பங்க, பண்ணு பண்ணுக்கு சமமாக அழகிய குரலை மொழியை உடைய பார்வதியை பாகமாக வைத்திருக்கின்றவனே, பண்ணின் நேர்மொழிய திருவாசகம் அது, பண்ணின் நேர்மொழியால் பங்க. அதே மாதிரி இங்கே பன்னார் மொழியால் அவள் வயிற்றில், அந்த கைகேசியினுடைய வயிற்றிலே அவள் அவளான இனிமையான மொழி மொழி உடையவள் தான். பன்னார் வயிற்றில், பன்னார் மொழியால் அவள் வயிற்றில் பருத்த இடையும் பருங்கழுத்தும், பருனா பெருசு, பருத்த இடையும் பருங்கழுத்தும் விண்ணார் மேகத்து இடி என்ன வெடித்த குரலும் உடையலை. அம்மாவுக்கு பன்னார் மொழியால், பண்ணின் நேர்மொழியாளுங்கிற மாதிரி இசையுடன் கூடிய அழகிய குரல் வளத்தின் மொழியை உடையவள், பேசுகின்ற தன்மை உடையவள், அவ வயிற்றுல என்ன ஆச்சு, பருத்த இடையும் பருங்கழுத்தும் விண்ணோர் மேகத்து இடி என்ன வெடித்த குரலும், இடி இடிக்கிற மாதிரி பேசுற அவ அந்த அவள் அந்த கும்பகர்ண சூர்ப்பனகை வெடித்த குரலும் உடையலாய் கண்ணார் கனலும் புகையும் எழ, கண்ணுல இருந்து எப்படி நெருப்பும் புகையும் வருது, கோபம் தான் அவளுக்கு எப்பயுமே, எழ கணன்று காலன் கருக்குலைய, அவ பிறக்கிறப்ப அண்ணன் பிறந்தப்ப உலகம் எல்லாம் நடுங்குச்சு, இரண்டாவது இவ பிறக்கிறப்ப காலனும் கருக்குலைய, அப்படியே பயத்துல கருவே கலங்கிட்டதுங்கிறாங்கல்ல, அது என்ன காலனுக்கு எப்படி கருக்கு, காலன் என்ன பெண்ண, என்ன பெண்ணு கிடையாது, அந்த மாதிரி ஒரு 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 அவ்வளவு அவ்வளவு கோபத்திலே பயத்தை உண்டாக்குகின்றவள். கணன்று காலன் கருக்கலைய பெண்ணாய் பிறந்தார் வெறுக்கொள்ள பிறந்தால் பெரிய சூர்ப்பனகை. பெண்ணார் பிறந்தால், மற்ற பெண்கள் எல்லாம் பார்த்து அஞ்சும்படி ஒரு பெண்ணாய் பிறந்தால் அந்த பெரிய இந்த பெருசு சைஸ் அவ்வளவு பெருசு பெரிய சூர்ப்பனகை. இது ரெண்டாவது மூன்றாவது கும்பகர்ணன் பிறந்தான், அடுத்தது சூர்ப்பனகை, அடுத்தது கடைசியாக அந்த அந்த முனிவரனுடைய குணத்தை ஏற்று வீடனன் பிறக்கின்றான். மண்ணு தவத்து புலத்தியந்தன் மரபு விளங்க, புலத்தியனுடைய மரபு விளங்க மறை விளங்க, மறைன வேதங்கள், இன்னும் வேதங்கள் படித்து வேதத்தை எல்லாம் பெருமைப்படுத்த போகின்றான் அந்த வீடனன் என்பதனாலே மறை விளங்க. தண்ணீர் இல்லா தந்தைக்கு தக்க மகவாய், தந்தை பேர் விச்சிரவசு, விச்சிரவசுக்கு சமமான ஒரு ஒரு புகழை பெறும்படி தண்ணீர் இல்லா தந்தைக்கு தக்க மகவாய் சண்டாளர் அன்னோர் முன்னோர் அவர் கடந்து அந்த வயிறு சுத்தமுறை. இதுக்கு முன்னால மூணு பேர் பிறந்தாங்கல்ல அந்த கைகேசி, அந்த கைகேசியனுடைய வயிறுல எவ்வளவு பாவம் பண்ணிருந்தா அத்தகைய அந்த கும்ப அந்த சூர்ப்பனகை அந்த ராவணன் கும்பகர்ணன் எல்லாம் பிறக்கின்றார்கள். அந்த வயிறு பண்ணிய பாவத்தை கழிப்பதற்காக சண்டாளர் அன்னோர் முன்னோர் அவர் கடந்த அந்த வயிறு சுத்தமுறை மின்னோர் இடையால் தன் வயிற்றில் விளங்கும் புகழ் வீடனன் பிறந்தான். இந்த மார்கழி மாசம் படிச்சிருப்போமே அந்த அந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பாட்டுல பாத்தீங்கன்னா ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை இவருடைய வயிற்று தாயோடைய குடல் பெற்றிருந்ததே தாங்கி கொண்டிருந்ததேன்னு புகழ போறாங்கல்ல, அந்த மாதிரி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆண்டாள் பாசுரம் அது. அந்த மாதிரி அந்த அந்த சண்டார்களை தாங்கி கொண்டிருந்த அந்த கைகேசியனுடைய வயிறு சுத்தமுறை தந்தையை போன்ற புகழ் விளங்குகின்ற புகழ் விளங்க இருக்கின்ற வீடனன் பிறந்தான் என்று சொல்லி அந்த ராவணனும் அவர்களுடைய சகோதரர் ஒரு சகோதரி மற்ற இரண்டு சகோதரர்களும் பிறந்த வண்ணம் ராவணனை சிந்திப்பதை நிறுத்தி கொண்டு பின்பு அவ் பிறந்ததிலிருந்து அவர்களுடைய வளர்ச்சியையும்
அவர்கள் பெறப்போகின்ற செல்வங்களையும் தவங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி பொங்கல் திருநாள் என்று வந்து பொங்கல் திருநாளாக இருந்தாலும் அன்று சிறப்பாக நாம் பயில வேண்டிய பயில வேண்டும் என்று அக்கறையுடன் வந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடை நன்றி கூறி விடை சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா இறை வணக்கம். வணக்கம். குரு வணக்கம். குரு வணக்கம். ராவணன் வரப்போறான்னு தெரிஞ்சதுனாலயோ என்னமோ தெரியல, ராமணன் பிறக்க போறதை அறிந்து நம்மளுடைய டாக்டரையா முதல்ல ராமன் அழைச்சிட்டாரு. அதனால பொங்கல் வந்து இனிமே இன்றைய நாள் முதல் அழைத்தினாலும் ரொம்ப சிறப்பா தான் இருக்கும் ஐயா. ரொம்ப ரொம்ப அற்புதமா போயிட்டு இருந்தது. நான் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொல்லும்போது மகாபாரதத்துக்குள்ள ஒரு நிமிஷம் போயிட்டு வந்தது. அந்த அந்த கைகசிய பார்த்து அந்த விஷவாசி கேக்குறாரு இல்லையா, பெண்ணே நீ யார், வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குற மாதிரியே அப்படியே ஒரு செகண்ட் உங்கள்ட இருந்து படிக்கிறதுதான் மகாபாரதத்துல வந்து இதே மாதிரிதான் ஒரு காட்சி வருது. துஷ்யந்தன் வந்து சவுந்தலைய பார்த்து கேக்குறான், பெண்ணே நீ யார், இவன் யார், வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறான். இவன் சொன்ன மாதிரியாதான் அவ்வளவு ஒரு பதில் சொல்றான். அதாவது புராண காலத்துல பெண்கள் எவ்வளவு புத்தாள்தனமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பெண் சொல்றா, மகனே பரத தந்தையை வணங்கு அப்படிங்கிறான். ஒரே ஒரு பதில், சிக்கலான ஒரு ஒரு சூழ்நிலையில அவ்வளவு சாமர்த்தியமா பதில் சொல்றான். அதே அதே மாதிரிதான் இவன் ஒரு சுயநலத்துக்காக வந்துட்டு எவ்வளவு ஒரு அற்புதமா கருத்தறிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன கம்பேரிசன் போச்சு. அதே மாதிரி துரியோதனன் பிறக்க சாரி துரியோதனன் சொல்லிட்டேன், ராவணேஸ்வரன் பிறக்கும் போது பூமி அதிர்ச்சி உண்டாகிற மாதிரி சில காட்சிகள் இருக்கிற மாதிரியே துரியோதனுடைய பிறப்புல கூட இருக்குது. அது இது இது போகும்போது பேரலாம் அந்த ட்ரக் அந்த பக்கம் போயிட்டு இருந்ததையா. நான் இதோட நிறுத்திக்கிறேன், நல்லா பேசுவாங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜி சார் சிறப்பா இருந்தேன். ஒட்டக்கூத்தர் பாடல் ஒண்ணு கூட படிச்சது இல்லை நான் இது வரைக்கும். பெண் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை பிறந்தா இப்ப எல்லாம் கூட இருக்கு இல்லையா பெண் குழந்தை என்ன பெண் குழந்தையா பிறந்திருக்குன்னு கேக்குற காலத்துல அந்த காலத்துல பெண் குழந்தை பிறந்தாதான் தாய் குலம் தந்தையின் குலம் புகுந்த வீட்டு குலம் மூணுமே கூடிய அந்த பண்பு அவங்க கிட்ட இருக்கு. அதனால பெண் குழந்தைதான் வசதின்ற அந்த ஒரு கருத்தை சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. ஆனா இந்த காலத்துல பாருங்க, அப்ப இப்ப எல்லாம் பெண் விடுதலை வந்தப்புறம்தான் வந்து வெளிநாட்டை பார்த்துட்டு பெண்களுக்கு வந்து இப்ப ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கு. பட்டிமன்றத்துல அங்கெல்லாம் பேசுறப்ப பாத்தீங்கன்னா அக்காலத்திலே பெண்ணுக்கு புகழ் இல்லை, புகழை அசைன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, என்ன பண்றது. நல்லா இருந்துச்சு. நன்றி. கணேஷ் ராம் வணக்கம். வணக்கம் சார். கேட்டுட்டு தான் இருக்கேன் சார். நடுவில் இருக்கேங்க கணேஷ் அவர்கள் தான் நம்முடைய ஜனவரி மாதத்தினுடைய முதல் சிறப்பு பேச்சாளர். கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பிலே நம்மிடம் சிந்திக்க இருக்கின்றார். வேற யாராவது கருத்து இருக்கா? எல்லாரும் சாயிராமன் முடித்துக் கொள்ளலாமா?
ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு உரையுமே சிந்தனைய தூண்டி விடக்கூடிய ஒரு செயல் தானே இல்லையா? அதனால சிந்தனை மலர்ந்து எங்கேயோ போயிட்டு வந்துருது. நிறைய இருக்கு பேசுறதுக்கு, நம்ம தனிமையில உரையாடிக்கலாம். நன்றி 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 என்று சொல்லி இன்றைய சிந்தனையத்துடன் பூர்த்தி செய்து தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராவணனுடைய சரித்திரத்தை சிந்திப்போம். அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை அறிவோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர்.